Hallelujah, hallelujah. Hallelujah, God of it. Hallelujah. Hallelujah, Yisratam Yim. தகப்பனேயும் சந்தித்து கொண்டு ரெண்டு மூணு பேர் நாமத்தில் இங்கே கூடினாலும் அங்கேயே நான் வருவேன் சொன்ன வாக்கு மாறாத தெய்வம் தேவன் அருவ விஸ்வரூபியாக இருக்கிறார். நம்முடைய ஓவனை கண்டினாலே தேவனை காண முடியாது. தேவன் ஒருவர் உண்டென்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அது நமக்கு தேவனே வெளிப்படுத்தி தருவார். யார் கர்த்தர், யார் தேவன், இந்த வானத்தையும் பூமியும் மனுஷனையும் சிருஷ்டித்த ஒரு தேவன் இருக்கிறார். அதிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், ஆதாமையும் ஆவலையும் சிருஷ்டித்தார். அதுக்கு பின் வந்த உலகத்திலே சந்ததி பெருகிச்சு. ஹாலலோயா, இன்றைக்கு கோடான கோடி மக்கள் ஆண்டவரை சேவிக்கிறார்கள், ஆண்டவரை துதிக்கிறார்கள், ஆண்டவருக்காக ஜீவிக்கிறார்கள், பாவத்திலிருந்து நோயிலிருந்து விடுதலை பெற்று ஒரு சமாதானம் வாழ்க்கை செய்ய கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இயேசு எல்லாவற்றையும் போதுமானவராக இருக்கிறார். இந்த மாலை வேளையிலே தேவ பிள்ளைகள் எல்லாரும் கடந்து வாருங்கள். இயேசு உங்களை அழைக்கிறார், இயேசு உங்களை அழைக்கிறார். நாம் ஜெபம் பண்ணுவோம். பேசலோடு கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஆலேலூயா, ஆலேலூயா. பாவக்கரைகள், சாவக்கரைகள் எல்லாம் நீங்கி போகத்தக்க தான் ஜெபிக்கிறேன். ஆலேலூயா. ஆண்டவரே, நீ உதவி செய்யும், தடைகளை மாற்றும், தடங்களை மாற்றும். ஜனங்களை எல்லாம் சந்தித்து கொண்டுவார். பாடல் செய்திகள், வசனங்கள், இன்னிசை எல்லாவற்றையும் எங்களுக்கு வாசம் வகித்தார். கர்த்தாவே, நாங்கள் புது பலனை, புது சக்தியை நாங்கள் பெற்றுக்கொண்டு வந்து எடுத்து விட்டு கடந்து செல்ல நாட்களிலே உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆண்டவர், எங்கெல்லாம் துதி எழும்பினதோ அங்கெல்லாம் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இன்றைக்கும் அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஜீவிதத்தில் இருக்கிற குறைகளெல்லாம் இயேசு மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். இயேசு சிலுவையிலே தம்முடைய இரத்தத்தை சிந்தினார், பாவம் மன்னிப்பை இந்த உலகத்திலே கொண்டு வந்தார். வேறொரு வழியும் இந்த உலகத்திலே இல்லை. இயேசு சொன்ன, நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னால் இல்லாமல் ஒருவனும் பரலோக ராஜ்யத்திலே வரமாட்டான் சொல்லி மெய்யாகவே மெய்யாகவே அவர் கட்டளை கொடுத்தார். இந்த நாளிலே பிள்ளைகள், இயேசு கிறிஸ்து விசுவாசிங்கள், அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம், ஆவியின் நிறைவை பெற்றுக்கொள்வோம், அவருக்காக வாழ்வோம். இனி காலம் கடைசியாக இருக்கிறது, கொஞ்ச காலம்தான் உலகத்தில். அதுக்கு முன்பதாக பிள்ளைகள் நாம் பரிசுத்தம் அடைய வேண்டியது மிக மிக அவசியம் இருக்கா அவசியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, வார்த்தையின் வடிவத்தினாலே, ஹாலலுயா, தூய ஆவியானவராலே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். இயேசு ஒருவரே நம்மை பரிசுத்தமாக்கிற ஆண்டவர். இந்த மாலை வேளையிலே பிள்ளைகள் எல்லாரும் கடந்து வாருங்கள், மனம் திரும்புங்கள், ரட்சிக்கப்படுங்கள், பாவமென்பை பெற்றுக்கொள்ளுங்கள், சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். என்னிடத்திலே வருகிறவனை நாம் புறம்பே தள்ளுவதில்லை. ஆம், என்னிடத்திலே வாருங்கள் சொல்லி அழைக்கிறான். வருத்தப்பட்டு வாரம் ஜெபிக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு அழைப்பால் தருவேன். சூத்திரம் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். பேசலால் கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். பல்லோக பிதாவே, என்பன் ஆண்டவரே, உண்மை ஆராதிக்கிறோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம். இந்த ஆராதனை நிமித்தமாக அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாக. ஆண்டவர் நாட்களிலே உதவி செய்யும்,
தேவ செய்து கொடுக்கிற கதர்தாசனை கொண்டு பேசும்படியாக ஜபிக்கின்றோம். பேசுகிற நீங்கள்ல பிதாவின் ஆவியானவரே உங்களோடு இருந்து பேசுவார். ஆமேன். அலையா சோதரம் 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 ரத்னம் ஜெயம் ஈஸ்வரத்னம் ஜெயம் ஈஸ்வரத்னம் ஜெயம் ஈஸ்வரத்னம் ஜெயம். கருதனை இல்லாத பரிசுத்த சபையாய் நமக்கு முன்பாக நிறுத்தி கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தவரே இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. மை துதிக்கிறோம் ஆவியானவரே, மை மைமப்படுத்துகிறோம். இந்த இடத்திலே தேவ பிரசன்னம் தாராளம் ஊற்றப்படட்டும். தீய சக்திகள் வனமன நிற்கிற பொல்லாத ஆவி சேனைகள் தள்ளுண்ட ஆவிகள் எல்லாம் இயேசு வினாமல கட்டி பாதாளத்தில் அனுப்புகின்றோம். தேவ பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் நிறைக்கும்படியாக ஸ்தோத்தரிக்கிறோம். வருகின்ற எல்லா பிள்ளைகளும் ஒரு உணர்வடைந்து வசனத்தை கேட்டு ஜீவனுடைய ஆண்டுவதை செய்யும். அன்றைக்கே பவல் இயேசு கிறிஸ்துவ உலகத்திலே பேசின போது அநேகம் ஆனந்திரமினார்கள், அநேகம் ரட்சிக்கப்பட்டார்கள், பாவம் இனிப்பு நிச்சயத்தை பெற்றார்கள். இன்றைக்கும் தாராதனை நாம் செய்கிறோம், அது நமக்கு எல்லோருக்கும் பிரயோஜனம் உண்டாகும். ஹாலல்லோயா ஹாலல்லோயா. தடையெல்லாம் மாற்றி வரேண்டிய மக்களை எல்லாம் கொண்டு வர வேண்டும். ஹாலல்லோயா. ரத்தத்தால் இயேசு ரத்தத்தால் இயேசு ரத்தத்தால் சபிக்கப்பட்டாவி எல்லா அந்தகார வல்லமைகள் தடை உண்டாக்குற ஆவிகள் வரேண்டிய மக்களை எல்லாம் கொண்டு வருங்கிறதாவே. ஸ்தோத்திரம் தடைய மாற்றம் பாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதி செய்து எங்களுக்கு ஆசிரமாக்கி தார். வந்த வண்ண மகல்ல நிறவான ஆசையத்தோடு கடந்து செல்ல நாட்களிலே உதவி செய்யும். ஆண்டுடன் அனுக்கிறோம். ஒரு மேலும் தாராளம் பொழியட்டும். ஹாலேலூயா 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 கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹாலேலூயா 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 ப்ரைஸ் தி லார்ட் கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஹாலேலூயா 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 என்று கூப்பிடத்தக்க புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை நேர் எங்களுக்கு தருவீராக. ஆமையை நான் உங்களோட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் சின்னவரே செய்யும். ஐம்பதாவது பாடலை பாடும். பாட்டு வசனத்தில் 50, பழைய பாட்டு வசனத்தில் 40. நேசரே உன் திருப்பாத அமர்ந்து நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தம் என்ற பாடலை பாடும். பைசலாட் நேசரே உன் திருப்பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே நேசரே உந்திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி ஆர்வமுடனே பாடித்து துதிப்போம் ஆனந்தம் ஆனந்த I said
காலாம்பே அதிசயமே ஆனந்தமே
அடிக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை அடிக்கலமே அதிசயமே ஆராதனை நாள் இந்த கூட்டத்தை கத்தர் அவரிதமாய் ஆசீர்வதிக்க வேண்டும். தேவப்பிள்ளைகள் யாவருக்கும் ஒரு மனமும் ஐக்கியத்தையும் கட்டளையிட வேண்டும். பிசாசு வியாதிகள் பல பிரச்சனையோடு இருக்கிறவர்களுண்டு, அவளையெல்லாம் சுகப்படுத்த வேண்டும். வேத வசனத்தை கேட்கும் போது எல்லாருக்கும் ஒரு விடுதலை உண்டாக வேண்டும். ஹாலலையா தகப்பன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல தேவன் நமக்கு இறங்குற தேவனாக இருக்கிறார். இயேசு ஒருவரே நமக்கு இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆயிரம் தலைமுறை மட்டும் நமக்கு இரக்கம் செய்வாராம். அப்படி அவருடைய மேலான அந்த ஆண்டவர் இயேசு ஒருவரே நம்முடைய பாவத்தை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். நம்முடைய பாவத்தை மாத்திரமல்ல அகில உலகத்தினுடைய பாவத்தையும் சுமந்து தீர்த்தார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த ரட்சிப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். நானே பரியாரியாகிய கர்த்த ஆண்டவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இயேசு நம்முடைய பாவத்தை கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்தார். இன்றைக்கும் நாம் அதை நினைக்கின்ற வேளையில் இயேசு ஒருவரே அவர் பரலோகத்தின் தேவன் பூமியிலே மாம்ச அவதாரத்திலே கன்னிமரியாடத்தில் உற்பவித்து பிறந்தார். ஹாலலோ யாவத்திலேகமில அவரை கொண்டாடாத உலகமே இல்லை. அவர் ஒருவரையே தேவன் என்று அகில உலகமும் போற்றி கொண்டிருக்கிறது. அந்த நாளிலே நாமும் போற்றுவோம். அவருக்கு கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். உலக மாம்சம் பிசாசு சத்ரு அந்தகார லோகாதிபதிகள் ஒன்று நம்மை தொடாதபடி பாதுகாக்க வேண்டும். தீய சக்திகள் ஒன்றும் அணுகக்கூடாது. இடம் முழுவதும் தேவ மகிமையால் நிறைக்கப்பட வேண்டும். பாடுகிற பிள்ளைகள், செய்து கொடுக்கிற தாசர்கள், இன்னிசை போடுகிற பிள்ளைகள் எல்லாரையும் ஆசிரியக்கணும். ஒன்றுமிசெல்லாம் சோதனம் பண்ணும். சோதரம் 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 ஹாலேலூயா. கடந்த நாட்களிலே நிரம்பி வழியாத்த மக்களை கொண்டு வந்தார்கள். இன்றைக்கும் ஜனங்களெல்லாம் கூட்டி சேர்க்கணும். ஜனங்களெல்லாம் கொண்டு வர வேண்டும். வியாதிகள் குணமாக வேண்டும். அற்புதங்கள் செய்ய வேண்டும். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கைகூடி வரும் என்று சொன்னார். நாளிலே தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். பெரிய எழுப்பதிலே கத்திர சபையிலே உருவாக்குவார். நான் ஜபத்தோடு இருந்து சோத்திரம் பண்ணி கத்தரை ஆராது. ஹல்லேலூயா. எல்லாம் ஜபம் கதாவே மிஸ்வதரிக்கிறோம். மண்டவரே மிஸ்வதரிக்கிறோம். நல்ல தகப்பனே மிஸ்வதரிக்கிறோம். கதாவே இந்த மாலை வேளையிலே அப்பா நம்முடைய பாதம் பணிகிறோம். கதாவே ரெண்டு மூணு பேர் நாமத்திலே இங்கே கொடினால் அங்கே அவர் நடுவிலேயே வாசம் பண்ணுவேன் சொன்ன ஆண்டவர் நாராணையிலே வருகிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். சிறு பிள்ளைகள், முதியோர், பெரியோர், சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் ஒரு நன்மை உண்டாக, எல்லாருக்கும் ஒரு விடுதலை உண்டாக, பாவம் மன்னிப்பு பெற்றுக்கொள்ளட்டும், விடுதலை உண்டாகட்டும், ரட்சிப்பு உண்டாகட்டும். கர்த்தாவே சூத்திரம் வருகிறவர்கள் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க, ஆன்மாவிலும் சத்தியத்திலும் ஆராதிக்க நாட்களில் உதவி செய்ய முடியா சோதரிக்கிறோம். வரண்டிய தேவப்பிள்ள எல்லாரையும் கொண்டு வாரும். சகோதர சகோதரிகளை எல்லாம் ஆசீர்வதியும். முதியோர் பெரியவரை எல்லாம் ஆசீர்வாதம். இன்னிச போடுகிறவர்களை ஆசீர்வாதம். செய்து கொடுக்கிற கர்த்தர் தாசனை கரத்தில் எழுந்து உபயோகப்படுத்த முடியும் சோதரிக்கிறோம். தடை இருந்தால் எல்லா தடைகளையும் மாற்றும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். நேற்று இரவு நேரத்துள்ள ஆராதனை கர்த்தர் எங்களுக்கு ஆசனமாக்கி தந்தீர். இன்றைக்கு இந்த ஆராதனையிலே எல்லா தேய பிள்ளைகளுக்கும் ஒரு விடுதலை உண்டாக, ஒரு சமாதானம் உண்டாக, மேலான ஒரு ரட்சிப்பை உண்டாக,
அந்த சமாதானத்தை பெற்று அனுபவிக்க பரிசுத்தாவியானவரே எங்களுக்கு உதவி செய்யும். தடை இருந்தால் எல்லா தடைகளையும் மாற்றும். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிப்பார். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அந்த மாலைக்குண்டத்திலே விசேஷத்த கிருபை பகரும்படியாக ஸ்தோத்தரிக்கிறோம். பாவங்கள் இருந்தால் எல்லாம் மன்னியும், ஓரையும் பரிசுத்தப்படுத்தும். உடைய வரிக்காக தேவ பிள்ளைகளை எல்லாம் ஆயத்தப்படுத்தும். இன்றைக்கு செய்திகளை எங்களை ஆசிரமித்தார். நல்ல செய்திகள் இன்றைக்கு தர வேண்டும். பரலோகத்தில் இந்த கிளிவாதலை திறந்து தேவன் தாமே பேசும்படியாக ஸ்தோத்தரிக்கிறோம். பேசுறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரையே உங்களோடு இருந்து பேசுவார். தொடர்ந்து நடக்கிற ஆராதனைகளே விசேஷித்த கிருபை பகரும்படியாக ஸ்தோத்தரிக்கிறோம். பாடல் ஆராதனை, செய்தி ஆராதனை எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆசிரமித்தார். உண்டவண்ணமாக இல்லை, நிறைவான ஆசிரியத்தோடு ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல நாட்களில் உதவி செய்யும்படியா செபிக்கிறேன். பரிசுத்த ரத்தம் தளி, அப்பொழுது உங்கள் மேல் சுத்த ஜலம் தளிப்பேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். ரகலான விக்கிரகங்கள் எல்லாம் எடுத்து போட்டு சிதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். ஒரு புது மனுஷனாய் தம்முடைய பிள்ளைகளை மாற்றி அமைக்க நம்முடைய சமூகத்தில் செபிக்கின்றேன். குறைவற்றும் இருந்தால் எல்லாவற்றையும் மன்னி கர்த்தாவே. நம்முடைய பிள்ளைகளெல்லாம் பூரண கிருபையும் சமாதானம் பெற்றுக்கொள்ளட்டும். ஆளில் தீயாமையானவருடைய வல்லமை தாராளம் பழியட்டும். தேவை செய்து கொடுக்கிற தாசர்கள் மூலம் பேச முடியாது ஜபிக்கிறேன். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களோடு இருந்து பேசுவார். வசனத்தை கேட்ட எல்லாரும் குத்தப்பட்டார்கள், ஆலலையா மனம் திரும்பினார்கள். இன்றைக்கு கர்த்தாவே அந்த மனம் திரும்புதல் ரட்சிப்பு ஒரு விடுதலை உண்டாக பரிசுத்தாவியானவரையே உதவி செய். நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகலத்துக்கு நம்மையும் எல்லாம் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்கள் உள்ள பரம பிதாவே ஆமென், ஆமென். சகோதரர்கள் சில பாடலை பாடுவார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வாதமான கன்வென்ஷன் கூடுகையின் இந்த மூன்றாம் நாள் இரவு கூடுகையிலையும் கூடி வந்திருக்கிற அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தராம் எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, ஆயிரம் ஸ்தோத்திரமே. 10,000 ஸ்தோத்திரமே என்கிற பாடலை பாடி நம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. Praise Allah, hallelujah. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, ஆயிரம் ஸ்தோத்திரமே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, ஆயிரம் ஸ்தோத்திரமே. 10,000 ஸ்தோத்திரமே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாம காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, ஆயிரம் ஸ்தோத்திரமே. 10,000 ஸ்தோத்திரமே. கைகளை தட்டுவோமா. என் முன்னே சென்றீரே, உங்கள் பயணத்தை காத்தீரே, மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே என்று சொல்லி பாடி. ஹல்லேலூயா. என் முன்னே சென்றீரே,
பயணத்தை காத்தீரே, என் முன்னே செந்தீரே, பயணத்தை காத்தீரே, மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே, மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே, ஒரு குறைவில்லாம் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே, என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, ஆயிரம் ஸ்தோத்திரமே, பதினாயிரம் ஸ்தோத்திரமே. கைகளை தட்டுவோம், ஹல்லேலூயா. வருஷத்தை நன்மையினால் முடி சுட்டி மகிழ்வர், பாதைகள் நெய்யாய் பொழிகிறவர், நம்மை அற்புதமாய் வழி நடத்துகிற தேவன் அவர். எல்லாரும் அவரை பாடுவோம், ஹல்லேலூயா. வருஷத்தை நன்மையினா முடி சூட்டி மகிழ்ந்தீரே, வருஷத்தை நன்மையினா முடி சூட்டி மகிழ்ந்தீரே, பாதைகள் நெய்யாய் பொழிந்தீரே, எல்லா வாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே, பாதைகள் நெய்யாய் பொழிந்தீரே, எல்லா வாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே, ஒரு குறைவில்லாம காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே, என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, ஆயிரம் ஸ்தோத்திரமே, பதினாயிரம் ஸ்தோத்திரமே, ஒரு குறைவில்லாம் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே, என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, ஆயிரம் ஸ்தோத்திரமே, பதினாயிரம் ஸ்தோத்திரமே. ஏற்றினீரே, என் இருளை அகற்றினீரே, என் விளக்கை ஏற்றினீரே, என் இருளை அகற்றினீரே, எதிரியின் கண்கள் முன்பாக என் தலையை நிமிர செய்தீரே, எதிரியின் கண்கள் முன்பாக என் தலையை நிமிர செய்தீரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே, ஒரு குறைவில்லாம காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே, என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, ஆயிரம் ஸ்தோத்திரமே, பதினாயிரம் ஸ்தோத்திரமே, ஒரு குறைவில்லாம காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே, என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, ஆயிரம் ஸ்தோத்திரமே, பதினாயிரம் ஸ்தோத்திரமே. கைகளை தட்டுவாமே, உள்ளம் கைகளிலே வரைந்து என்னை வைத்தவரே,
நீர் என் தாசன் என்று சொல்லி என்னை மறவாமல் நடத்துகிறவரை உண்மை பாடுகிறோம். நாங்கள் உண்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. உள்ளம் கைகளிலே என்னை வரைந்து வைத்தீரே, உள்ளம் கைகளிலே என்னை வரைந்து வைத்தீரே, நீரந்தாச என்றீரே, உன்னை எப்படி மறப்பேன் என்றீரே, நீரந்தாசன் என்றீரே, உன்னை எப்படி மறப்பேன் என்றீரே, ஆறுகிறே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆறுகிறே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே, ஒரு குறைவில்லாம காத்து வந்தீரே, கோடி சோத்திரமே என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, ஆயிரம் சோத்திரமே பதினாயிரம் சோத்திரமே, ஒரு குறைவில்லாம காத்து வந்தீரே, கோடி சோத்திரமே என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, ஆயிரம் சோத்திரமே பதினாயிரம் சோத்திரமே. ஹலேலூயா ஹலேலூயா ஹலேலூயா. எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம். ஹலேலூயா ஹலேலூயா ஹலேலூயா. ஆமென். தொடர்ந்து நம்முடைய கரங்களை கொடுக்கப்பட்ட பாடத்தாளிலே ஐந்தாவது பாடலை யாவர் சேர்ந்து பாடி கர்த்தரின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உயரமான ஸ்தலங்களிலே என்னை என் தேவன் நடக்க பண்ணுவார், அவரை போற்றி பாடுவேன், நான் துதித்து பாடுவேன், என் கர்த்தருக்குள்ளே களி கூறுவேன் என்கிற அருமையான ஒரு பாடல். ஆமை. கர்த்தரை துதித்து ஆராதித்து அப்பாவுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து எல்லா நிலையிலும் மேன்மைப்படுத்துகிற தேவன் என்கிறதை விளக்கி பாடுகிற அருமையான ஒரு பாடல். உற்சாகமாய் எல்லா தேவ பிள்ளைகளும் உணர்ந்து நல்ல கரங்களை தட்டி விடுதலையோடு பாடி மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஐந்தாவது பாடல் பிரைஸ் தி லார்ட். ஸ்தலங்களிலே என்னை என் தேவன் நடக்க பண்ணுவார் என்று சொல்லுவோம். உயரமான ஸ்தலங்களிலே என்னை என் தேவன் நடக்க பண்ணுவார், உயரமான ஸ்தலங்களிலே என்னை என் தேவன் நடக்க பண்ணுவார், அவரை போற்றி பாடுவேன் நான் துதித்து பாடுவேன், அவரை போற்றி பாடுவேன் நான் துதித்து பாடுவேன், என் கர்த்தருக்குள்ளே களி கூறுவே, என் கர்த்தருக்குள்ளே களி கூறுவே, உயரமான ஸ்தலங்களிலே என்னை என் தேவன் நடக்க பண்ணுவார், உயரமான என்னை நடக்க பண்ணுவார், பூமி நிலை மாறி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், பூமி நிலை மாறி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், என் கர்த்தாதி கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், என் கர்த்தாதி கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், அவரை போற்றி பாடுவேன் நான் துதித்து பாடுவேன், அவரை நான் துதித்து பாடுவேன், என் கர்த்தருக்குள்ளே களி கூறுவே, என் கர்த்தருக்குள்ளே களி கூறுவே,
உயரமான ஸ்தலங்களிலே என்னை என் தேவன் நடக்க பண்ணுவார். உயரமான விசுவாசத்தோடு கரங்களை தட்டி சொல்லுவோம், நடக்க பண்ணுவார். அத்திமரம் திராட்சை செடிகள் பலனற்று அழிந்து போனாலும், அத்திமரம் திராட்சை செடிகள் பலனற்று அழிந்து போனாலும், என் தேவனாம் கர்த்தருக்குள்ளே ஆனந்த சந்தோஷம் காண்பே. என் தேவனாம் கர்த்தருக்குள்ளே ஆனந்த சந்தோஷம் காண்பே. அவரை போற்றி பாடுவே, நான் துதித்து பாடுவேன். அவரை நான் துதித்து பாடுவேன். என் கர்த்தருக்குள்ளே களி கூறுவேன். என் கர்த்தருக்குள்ளே நல்ல கரங்களை தட்டி சொல்லுவோம். உயரமான ஸ்தலங்களிலே என்னை என் தேவன் நடக்க பண்ணுவார். உயரமான ஸ்தலங்களிலே என்னை என் தேவன் நடக்க பண்ணுவார். உயரமான ஸ்தலங்களிலே என்னை என் தேவன் நடக்க பண்ணுவார். சின்னவன் ஆயிரம் ஆவான், சிறியவன் பலுகி பெருகுவான். என் கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ஏற்ற காலம் நிறைவேறும். ஆராதிக்கிற ஆண்டவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர், வாக்கு தத்தங்களில் உண்மை உள்ளவர். விசுவாசத்தோடு நாம் சேர்ந்து பாடி கர்த்தரின் நாமத்தை மகிமைப்படுத்தும் இந்த நாட்களில் நிச்சயமாகவே நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம் நடுவிலே எழுந்தருளி நம்முடைய மகிமையான கிரியைகளை வெளிப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. சின்னவன் ஆயிரமாவா, சிறியவன் பலுகி பெருகுவான். சேர்ந்து சொல்லுவோம். சின்னவன் ஆயிரமாவா, சிறியவன் பலுகி பெருகுவான். என் கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ஏற்ற காலம் நிறைவேறுமே. என் கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ஏற்ற காலம் நிறைவேறுமே. அவரை போற்றி பாடுவேன், நான் துதித்து பாடுவேன். அவரை நான் துதித்து பாடுவேன். என் கர்த்தருக்குள்ளே களி கூறுவே, என் கர்த்தருக்குள்ளே களி கூறுவே. உயரமான ஸ்தலங்களிலே என்னை என் தேவன். ஆமேன். உயரமான ஸ்தலங்களிலே என்னை என் தேவன் நடக்க பண்ணுவார். எப்பொழுதும் மகிழ்ந்திருப்பே, எவ்வேளையும் ஸ்தோத்தரிப்பே. எப்பொழுதும் மகிழ்ந்திருப்பே, எவ்வேளையும் ஸ்தோத்தரிப்பே. என்னை தினம் பலப்படுத்தோ, என் இயேசுவினா ஜெயம் பெறுவே. என்னை தினம் பலப்படுத்தோ, என் இயேசுவினா ஜெயம் பெறுவே. அவரை போற்றி பாடுவே, நான் துதித்து பாடுவேன். அவரை போற்றி பாடுவே, நான் துதித்து பாடுவேன். என் கர்த்தருக்குள்ளே களி கூறுவே, என் கர்த்தருக்குள்ளே களி கூறுவே. உயரமான ஸ்தலங்களிலே என்னை நடக்க பண்ணுவார். உயரமான ஸ்தலங்களிலே என்னை என் தேவன். சின்னவன் ஆயிரமாவா, சிறியவன் பலுகி பெருகுவா. சின்னவன் ஆயிரமாவா, சிறியவன் பலுகி பெருகுவா. என் கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ஏற்ற காலம் நிறைவேறுமே. என் கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ஏற்ற காலம் நிறைவேறுமே. அவரை போற்றி பாடுவே,
நான் துதித்து பாடுவேன், அவரை போற்றி பாடுவேன், நான் துதித்து பாடுவேன், என் கர்த்தருக்குள்ளே களி கூறுவேன், என் கர்த்தருக்குள்ளே களி கூறுவேன். உயரமான ஸ்தலங்களிலே என்னை என் தேவன் நடக்க பண்ணுவார், உயரமான ஸ்தலங்களிலே ஆமீன் தேவன் நடக்க பண்ணுவார். பூமி நிலை மாறி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் சென்று சொல்லுவோம், பூமி நிலை ஆமீன் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் என் கர்த்தாரி கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், கத்தாரி கத்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். அவரை போற்றி பாடுவேன், நான் துதித்து பாடுவேன், அவரை போற்றி பாடுவேன், நான் துதித்து பாடுவேன், என் கத்தருக்குள்ளே களி கூறுவே, என் கத்தருக்குள்ளே களி கூறுவே. உயரமான ஸ்தலங்களிலே என்னை என் தேவன் நடக்க பண்ணுவார், உயரமான ஸ்தலங்களிலே ஆமீன் என் தேவன் நடக்க பண்ணுவார். ஹலெலூயா ஹலெலூயா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் பெரியவர், நமக்காக யாவையும் செய்கிற தெய்வமாக இருக்கிறார். ஹலெலூயா ஹலெலூயா. ஆமீன். அவரை துதித்து ஸ்தோத்தரித்து நாம் பாடி மகிமைப்படுத்தும் பொழுது, அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தும் பொழுது, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எல்லா நிலையிலும் ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துகிற தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உயரமான ஸ்தலங்களிலே நம்மை நடக்க பண்ணுகிறவர். நாம் இன்னும் அதிகமாய் கர்த்தரை துதித்து ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய கிருபைகளை கர்த்தர் நமக்கு தந்து நடத்துவராக. தொடர்ந்து 12வது பாடல், என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்கள் கரம் இருக்க பயமில்லையே என்கிற அருமையான ஒரு பாடல், அநேகருக்கு தெரிந்த பாடல். நாம் யாவரும் சேர்ந்து உற்சாகமாய் உணர்ந்து நல்ல கரங்களை தட்டி பாடி கர்த்தரை நாமத்தின் மகிமைப்படுத்துவோம். ஆமே. கர்த்தரை கரம் இருக்கும் பொழுது நாம் எதை குறித்தும் கலங்க வேண்டிய தேவையில்லை, பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஆமே. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து எல்லாவற்றையும் நன்மையும் செம்மையுமாய் நேர்த்தியாக செய்து நம்மை நடத்துகிற தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவனை உற்சாகமாய் பாடி கர்த்தரை நாமத்தை மகிமைப்படுத்துவோம். 12வது பாடல், என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல பயமில்லையே, என்னை அழைத்தவரே என்னும் நடத்துவீரே, உங்க
இங்கு கரம் இருக்க பயமில்லையே. என்னை அழைத்தவரே நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே. கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே. நன்மைகள் எனக்காய் செய்பவரே, வாழுவாமல் என்னை காத்தவரே, இனிமேலும் என்னை காப்பவரே, இனிமேலும் என்னை காப்பவரே. என்னை அழைத்தவரே என்னும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. அழைத்தவரே என்னும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. கரம் இருக்க பயமில்லையே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. என்னை அழைத்தவரே என்னும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. என்னை அழைத்தவரே என்னும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீர், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவீர். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீர், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவீர். மரணத்தின் பள்ளத்தாக்கு சூழ்ந்திட்டாலோ, வாக்கென்னும் போலினார் பலப்படுத்தீர். எனக்கான நன்மையை காண செய்வீர், எனக்கான நன்மையை காண செய்வீர். என்னை அழைத்தவரே என்னை நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. என்னை அழைத்தவரே என்னை நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் உணர்ந்து சொல்லுவோமா, எந்த பாதையையும் தாண்டிடுவே. எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே, உங்க கரம் இருக்க பயமில்லையே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே. கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே. நன்மைகள் எனக்காய் செய்பவரே, வாழுவாமல் என்னை காத்தவரே, இனிமேலும் என்னை காப்பவரே, இனிமேலும் என்னை காப்பவரே. என்னை அழைத்தவரே என்னை நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. என்னை அழைத்தவரே என்னை நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே.
உங்க கரம் இருக்க பயமில்லையே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. என்னை அழைத்தவரே என்று நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. என்னை அழைத்தவரே என்று நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. ஹல்லேலூயா. நம்மை அழைத்த தெய்வம் வாக்கு தத்தங்களில் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா பாதையையும் தாண்டி செல்லக்கூடிய எல்லா சூழ்நிலைமைகளையும் மேற்கொள்ளக்கூடிய கிருபைகளை தந்து கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் தாங்கி நடத்துகிற தெய்வமாக இருக்கிறார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை நாம் ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துவோமா. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் விடுதலையோடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தொடர்ந்து மூன்றாவது பாடல். ஆமே. இந்த பாடலும் அனைவருக்கு தெரிந்த பாடல். நாம் யாவரும் சேர்ந்து பாடி கர்த்தரின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நாம் ஆராதிக்கிற ஆண்டவரால் கூடாத காரியங்கள் எதுவுமே இல்லை என்கிறதை விளக்கி பாடுகிற அருமையான ஒரு பாடல். அசாத்தியங்கள் சாத்தியமே, தேவாவுந்தன் வார்த்தையாலே. அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே என்கிற அருமையான ஒரு பாடல். ஆமே. ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே நாமும் பலவிதமான நிலைகளிலே சூழ்நிலைமைகள் நடுவிலே கடந்து போய் கொண்டிருக்கலாம். நாம் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்ட நிலையிலே நமக்காக கிரியைகளை நடப்பிக்கிற சர்வ வல்லமை உள்ள தெய்வம் இந்த மாலை பொழுதுல கூட நம் நடுவிலே உலாவி ஆமை பிரசன்னமாகி நம் நடுவிலே கிரியைகளை செய்ய அவர் வல்லமை உள்ள தெய்வமாக இருக்கிறார். அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தி பாடுவோம். கர்த்தர் நம் நடுவிலே எழுந்து அருளி பெரிய காரியங்களை செய்வார். மூன்றாவது பாடல், அசாத்தியங்கள் சாத்தியமே, தேவாவுந்தன் வார்த்தையாலே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சாத்தியமே, தேவாவுந்தன் வார்த்தையாலே. அசாத்தியங்கள் சாத்தியமே, தேவாவுந்தன் வார்த்தையாலே. அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலை வரமானவர்க்கே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலை வரமானவர்க்கே. காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. சேர்ந்து சொல்லுமா, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னால் தோற்றனவே. நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னால் தோற்றனவே. சோராமல் எனக்காக உழைப்பவரே,
ஓர்க்காமல் துணை நின்று காப்பவரே, சோராமல் எனக்காக உழைப்பவரே, ஓர்க்காமல் துணை நின்று காப்பவரே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே, எல்லா துணியும் எல்லா உயர்வும் என்னில் நிலை வரமானவர்க்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. என் கை மீறி போனதெல்லாம் உன் கரத்தால் சாத்தியமே, என் கை மீறி போனதெல்லாம் உன் கரத்தால் சாத்தியமே, என் கரம் தவறியே இழந்ததெல்லாம் உன் கரம் தவறாமல் மீட்டிடுமே, என் கரம் தவறியே இழந்ததெல்லாம் உன் கரம் தவறாமல் மீட்டிடுமே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே, எல்லா துணியும் எல்லா உயர்வும் என்னில் நிலை வரமானவர்க்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. அறிந்துரைகள் செய்யாததை அரன் கிருபை செய்திடுதே, அறிந்துரைகள் செய்யாததை அரன் கிருபை செய்திடுதே, தானாக முன்வந்து உதவினீரே, முன்னுரிமை நானென்று காண்பித்தீரே, தானாக முன்வந்து உதவினீரே, முன்னுரிமை நானென்று காண்பித்தீரே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே, எல்லா துணியும் எல்லா உயர்வும் என்னில் நிலை வரமானவர்க்கே, எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே, எல்லா துணியும் எல்லா உயர்வும் என்னில் நிலை வர எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. அசாத்தியங்கள் சாத்தியமே, தேவாவுந்தன் வார்த்தையாலே, அசாத்தியங்கள் சாத்தியமே, தேவாவுந்தன் வார்த்தையாலே, அசையாத மலை கூட அசைந்திடுமே,
அமராத புயல் கூட அமர்ந்திடுமே, அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அசைந்திடுமே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்கே, எல்லா துதியும் எல்லா உயரும் என்னில் கீழே வரமானவர்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துவோமா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நமக்காக நிற்கிற தெய்வமாக இருக்கிறார், நமக்காக பேசுகிற தெய்வமாக இருக்கிறார். விசுவாசிக்கிற தெய்வ பிள்ளைகள் நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் விடுதலையோடு கர்த்தரை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துவோம். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படி முழங்கால் படியிடுவோமா? இருக்கிற இடங்களிலே முழங்கால் படியிட்டு ஒரு சில நிமிடங்கள் கர்த்தருடைய திருமுகத்தை நாம் நோக்கி பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே இந்த கன்வென்ஷன் கூட்டங்களை கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தி தந்து ஒவ்வொரு நாள் ஆராதனைகளிலும் ஒவ்வொரு ஆராதனைகளிலும் பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவிலே பிரசன்னமாகி நம் நடுவிலே உலாவி கிரியைகளை செய்து கொண்டு வருகிறார். ஆம், இந்த மூன்றாவது நாள் மாலை வேளையிலும் தேவ சமூகத்திலே கடந்து வந்து மட்டுமாய் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை தந்தார். தொடர்ந்து ஒரு சில நிமிடங்கள் தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தரை ஆராதித்து அவருடைய நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் பெரியவர். முழங்கால் படியிட்ட நிலையிலே கண்களை மூடி கொஞ்ச நேரம் கரங்களை உயர்த்தி நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை நாம் ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாலை பொழுதுல கூட பலவிதமான சூழ்நிலைமைகளோடு நாம் தேவ சமூகத்திலே கடந்து வந்திருக்கலாம். பலவிதமான தேவைகள் மத்தியிலே நாம் தேவ சமூகத்திலே கடந்து வந்திருக்கலாம். பலவிதமான மனக்காயங்களோடு சூழ்நிலைமைகள் நிமித்தமாய் மனக்காயத்தோடு மனவேதனையோடு நாம் தேவ சமூகத்திலே கடந்து வந்திருக்கலாம். ஆமே, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம் நடுவிலே உலாவி பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உயரமான ஸ்தலங்களிலே நம்மை நிறுத்துகிற சர்வ வல்லமை உள்ள தெய்வம் இந்த மாலை பொழுதிலும் நம் நடுவிலே எழுந்தருளி கிரியைகளை செய்ய போகிறார். சூழ்நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் ஆமே, நம்முடைய சூழ்நிலைமைகளுக்கு அப்பாற்பட்ட நிலையிலே நின்று நமக்காக கிரியைகளை நடப்பிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நாமத்தை நாம் ஒருமித்து உயர்த்தும் பொழுது மகிமைப்படுத்தும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நமக்காக கிரியைகளை நடப்பிக்கிற தெய்வமாக இருக்கிறார். அவரால் கூடாத காரியங்கள் எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவரால் கூடாத காரியங்கள் எதுவுமே இல்லை. என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்று உண்டோ என்று சொல்லி சொல்லியிருக்கிறார். ஆகவே சூழ்நிலைமைகளை கண்டு நாம் கலங்கி போக வேண்டாம், திகைத்து போக வேண்டாம். ஆமேன், ஹல்லேலூயா. எனக்காக நான் ஆராதிக்கிற ஆண்டவர் யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்வார். அவரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் மட்டும் நல்ல கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து ஆவியில் நிறைந்து எல்லாரும் ஆவியில் இணைந்து கொஞ்ச நேரம் ஆமேன் கர்த்தரை ஆராதித்து அவட நாமத்தின மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆமே ஸ்தோத்திர நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்வார். ஆமேன். அவரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. ஆமே ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கூட இருந்து தம்முடைய மகிமையான கிரியைகளை வெளிப்படுத்துவார். இன்றைக்கும் கர்த்தருடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை. நான் ஆராதிக்கிற ஆண்டவருடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை. இன்றைக்கு இந்த மாலை பொழுதிலும் எனக்காக கிரியைகளை நடப்பிப்பார், எனக்காக கிரியைகளை செய்வார் என்கிற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இன்னும் சத்தியத்தை உயர்த்தி நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆமீன். விசுவாச அறிக்கை பண்ணி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? நம்முடைய விசுவாச அறிக்கைகளை கனம் பண்ணுகிற தெய்வம், நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். விசுவாசத்தோடு விசுவாச அறிக்கை பண்ணி அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தும் பொழுது, மகிமைப்படுத்தும் பொழுது, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம் நடுவில் எழுந்தருளி கிரியைகளை செய்கிறார். நம்முடைய விசுவாச அறிக்கைகளை கனம் பண்ணுகிறார். நம்முடைய விசுவாச அறிக்கைகளை கனம் பண்ணுகிறார். ஆமே, விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் விசுவாசத்தோடு விசுவாச வார்த்தைகளை சொல்லி நல்ல கரங்களை தட்டி தேவ சமூகத்தில் அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் நம் நடுவில் எழுந்தருளி கிரியைகளை செய்வார். இந்த கூட்டங்கள் மூலமாக இன்னும் கர்த்தர் தம்முடைய மகிமையான கிரியைகளை வெளிப்படுத்த விரும்புகிறார். எல்லாரும் விட்டு கொடுத்து நல்ல கரங்களை தட்டி ஆவி நிறைந்து நல்ல சத்தத்தை உயர்த்தி தேவ சமூகத்தில் அவருடைய நாமத்தை நாம் ஒருமித்து உயர்த்துவோம். உமாலே கூடாத காரியங்கள் எதுவுமே இல்லையே. ஓ, எங்களுக்காக நிற்கிற தெய்வம், எங்களுக்காக பேசுகிற தெய்வம். ஆமே, சூழ்நிலைமல் நிமித்தமாக கலங்கி வந்திருக்கிற, திகைத்து வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்கப்பா. ஆமேன், பலப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க. ஆமே, விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இன்னும் உடைய நாமத்தை விடுதலையோடு மகிமைப்படுத்தக்கூடிய கிருபைகளை நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மேலும் தாராளமாய் பொழிந்தள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கு எதிரடியாய் மறைந்து போராடுகிற ஆமே விசுவாச வார்த்தைகளை சொல்லி நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த விடாதபடிக்கு, நம்பிக்கையோடு நம்முடைய நாமத்தை உயர்த்த விடாதபடிக்கு போராடுகிற சத்ருவின் கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே முற்றிலுமாய் செயலற்று போவதாக, செயலிழந்து போவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கத்தர் பெரியவர், கத்தர் பெரியவர். அவிசுவாசங்களை கொண்டு வந்து நம்முடைய பிள்ளைகளை கலங்க பண்ணுகிற இன்னும் விடுதலையோடு கத்தரை துதிக்க விடாதபடி, ஆராதிக்க விடாதபடி, நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த விடாதபடிக்கு ஆமேன். அவிசுவாசங்களை கொண்டு வந்து நம்முடைய பிள்ளைகளை கலங்க பண்ணுகிற திருடனற்று போக பண்ணுகிற, பலனற்று போக பண்ணுகிற எல்லா சத்ருவின் தந்திரங்களும், எல்லா சத்ருவின் சரி திட்டங்களும் இயேசுவின் நாமத்தில் செயலற்று போகட்டும். அப்பா, நல்ல கரங்களை தட்டி ஆமே, எல்லாரும் உற்சாகமாய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கத்தர் நினைத்தருளுங்கப்பா. நம்முடைய பிள்ளைகளை கத்தர் கண்ணுக்கு பாருங்கப்பா. ஆமே, இந்த மாலை ஆராதனையின் மூலமாய் ஆமே நம்முடைய சமூகத்திலே நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, தெய்வீக விடுதலையை நம்முடைய பிள்ளைகள் பரிபூர்ணமாய் பெற்று செல்ல இந்த ஆராதனை வேளையிலும் ஆண்டவர் எங்கள் நடுவிலே உலாவி கிரியைகளை நடப்பி கம்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ, நீர் பெரியவர், 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 பெரியவர். ஆமென். இன்றைக்கு முந்தின வல்லமைகள் குறைந்து போகவில்லையே, இன்றைக்கு முந்தின வல்லமைகள் குறைந்து போகவில்லையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகு, ஹல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகு. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஆமே, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகு, ஹல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகு. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவ நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவ நீரே, ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவ நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவ நீரே, ஐயா நீரே. உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே.
விசுவாசத்தோடு நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகு, ஹல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகு. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவ நீரே ஐயா நீரே, எண்ணி முடியாத அதிசயம் செய்பவ நீரே ஐயா நீரே, சொல்லி முடியாத அற்புதம் செய்பவ நீரே ஐயா நீரே, எண்ணி முடியாத செய்பவ நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகு, ஹல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகு. ஆகும் எல்லாமாகு, உம்மாலே தான் எல்லாமாகு. ஓ ஆகும் எல்லாமாகு, உம்மாலே தான் எல்லாமாகு. ஆகும் எல்லாமாகு, உம்மாலே தான் எல்லாமாகு. ஆமென் ஆகும் எல்லாம், ஆமென் உம்மாலே தான் எல்லாமாகு. ஆகும் எல்லாமாகு, உம்மாலே தான் எல்லாமாகு. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவ நீரே ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்பவ நிற்பவ நீரே ஐயா நீரே, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவ நீரே ஐயா நீரே, எனக்காக ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகு, ஹல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகு. ஆகும் எல்லாமாகு, உம்மாலே தான் எல்லாம். நல்ல கரங்களை தட்டி விசுவாசத்தோடு சேர்ந்து சொல்லுவோம், ஆமென் ஆகும் எல்லாமாகும். உம்மாலே தான் எல்லாமாகும். ஓ ஆகும் எல்லாமாகும். உம்மாலே தான் எல்லாமாகும். ஆமென் ஆகும். விடுதலையே விடுதலையே விரும்புகிறோம் ஐயா, தாருமையா தாருமையா இன்றே தாருமையா. விடுதலையே விடுதலையே விரும்புகிறோம் ஐயா, தாருமையா தாருமையா இன்றே தாருமையா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல, ஆவியினாலாகு தேவ ஆவியினாலாகு. பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல, ஆவியினால் ஆமே தேவ ஆவியினாலாகு. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல, ஆவியினாலாகு தேவ ஆவியினாலாகு. பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல, ஆமென். அமலகந்தரமன உடமன வரமன
கூடாத காரியங்கள் எதுவுமே இல்லை. ஆமென். எதுவுமே இல்லை. எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும், ஆமென், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நடுவில் நாம் கடந்து போனாலும், எல்லா சூழ்நிலைகளில் இருந்து எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றவும். ஹாலேலூயா. நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நமக்காக கிரியைகளை நடப்பிக்க அவர் வல்லமையுள்ள தெய்வமாக இருக்கிறார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள், ஆமென், விசுவாசத்தோடு அந்த நம்பிக்கையோடு நல்ல கரங்களை தட்டி விடுதலையோடு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நம்முடைய நாமத்தை உயர்த்துகிற மகிமைப்படுத்துகிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நினைத்தருளுங்கப்பா, நினைத்தருளுங்கப்பா. ஆமென். நம்முடைய பிள்ளைகளுடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும், துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும், துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும், துயரங்கள் மகிழ்ச்சியாய் மாறட்டும். நாட்களாய் மாதங்களாய் வருடங்களாக நம்முடைய பிள்ளைகளை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற விஷயங்களிலே, வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற விஷயங்களிலே நம்முடைய கிரியைகள் வல்லமையாய் வெளிப்படட்டும். தெய்வீக விடுதலை, தெய்வீக சுக ஓமுடைய பிள்ளைகள் சரீரங்களிலே வெளிப்படட்டு. ஆமேன். ஆவிலே ஆத்மாவிலே வெளிப்படட்டு. ஆமே. சூழ்நிலைமைகளிலே மாற்றங்கள் உண்டாகட்டும், சூழ்நிலைமைகளிலே மாற்றங்கள் உண்டாகட்டும். இந்த விசேஷித்த கன்வென்ஷன் கூட்டங்கள் மூலமாய் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே மாற்றங்கள் உண்டாகட்டும், சூழ்நிலைமைகளிலே மாற்றங்கள் உண்டாகட்டும். முற்றிலுமாய் முறியடிக்கப்படட்டு. ஆமே. நம்முடைய பிள்ளைகள் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, நம்முடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகளை ஆசீர்வாதங்களை நிறைவாய் அனுபவித்து வாழ, அனுபவித்து வாழ அதற்குரிய கிருபைகளை தந்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். Hallelujah, hallelujah, hallelujah. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். ஆமென். அப்படி ஜெபநிலையில் எளிமை நிற்போமா? ஆமென். ஒரு சில நிமிடங்கள் மட்டும் நாம் கர்த்தரை ஆராதித்து தொடர்ந்து கர்த்தரை வாரத்துக்கு நேராக நான் கடந்து போக இருக்கிறோம். ஆமேன். ஹாலேலூயா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் பெரியவர். ஆமே. சூழ்நிலைமைகளை கண்டு யார் எனக்கு உதவி செய்வார், யார் எனக்காக நிற்பார், யார் எனக்காக பேசுவார் என்கிற பாரத்தோடு நாம் தேவ சமூகத்திலே கடந்து வந்திருக்கலாம். ஆமே. நமக்காக நிற்கிற, நமக்காக பேசுகிற, நமக்காக செயல்படுகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவரை ஆராதித்து மகிமைப்படுத்தும்படியாக இந்த மாலை பொழுதுல நாம் தேவ சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறோம். நிற்கிற இடங்களிலே கண்களை மூடி நம்முடைய கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துவோமா? நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர், ஆராதனைக்குரியவர். எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் புகழ்ச்சிக்கும் அவர் ஒருவரே பாத்திரராக இருக்கிறார். உணர்கிற தேவ பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி எவ்வளவு சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்த முடியுமோ நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துவோமா? ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. ஆமேன். எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே சத்தத்தை உயர்த்தி சொல்லுமா? எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே நமக்காக செயல்படுகிற தெய்வம், நமக்காக நிற்கிற தெய்வம், நமக்காக பேசுகிற தெய்வம். சாதாரணமான நாம ஸ்தோத்திர நிலையில் அல்ல. ஆமே. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வமாக இருக்கிறார். எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் படைத்தவர், எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர்.
நமக்காக செயல்படுகிற தெய்வமாக இருக்கிறார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி நல்ல வாய்களை திறந்து சொல்ல போகிற சத்தத்தை உயர்த்தி அநேகர் மௌனமாக நிற்கிறீர்கள். ஆமே ஸ்தோத்திரம். சின்ன பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள், முதியவர்கள் நிற்கிற இடங்களிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆமே சூழ்நிலைகள் நிமித்தமாய் ஒருவேளை மன காயத்துடன் நாம் தேவ சமூகத்தில் நின்று கொண்டிருக்கலாம். ஆமே இந்த காலை பொழுதிலும் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம் நடுவிலே பிரசன்னமாகி நம் நடுவிலே இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். கடந்த நாட்களிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். சூழ்நிலைமைகளை கண்டு நாம் கலங்கி போக வேண்டாம், சூழ்நிலைமைகளை கண்டு நாம் திகைத்து போக வேண்டாம். ஆமே ஸ்தோத்திரம், ஹாலேலூயா. நமக்காக ஆண்டவர் பல திட்டங்களை வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஹாலேலூயா. வாக்கு தத்தங்களில் உண்மை உள்ளவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர், தரிசனங்களை தந்தவர், ஏற்ற வேளையிலே வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி தரிசனங்களுக்கு நேராக நம்மை நடத்துகிற தெய்வமாக இருக்கிறார். ஆமே ஸ்தோத்திரம். நிற்கிற இடங்களிலே ஸ்தோத்திர சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு அவருடைய நாமத்தை நாம் ஒருமித்து உயர்த்துவோமா. கரங்களை உயர்த்தி ஹாலேலூயா. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. நல்ல சத்தியத்தை உயர்த்தி எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நீலை வரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. சத்தத்தை உயர்த்தி எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. அசாத்தியங்கள் சாத்தியமே, தேவாவுந்தன் வார்த்தையாலே சொல்லுவோமா. அசாத்தியங்கள் சாத்தியமே, தேவாவுந்தன் வார்த்தையாலே. அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் சேர்ந்து சொல்லுவோமா. அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல். ஒரு விசை கூட அசையாத மலை கூட, அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நீலை வரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும். சபையாய் சேர்ந்து சொல்லுவோம், எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துவோம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்து நமக்காக செயல்படுகிற, நமக்காக நிற்கிற, நமக்காக பறந்து பேசுகிற சர்வ வல்லமுள்ள தேவனுடைய நாமத்தை ஒருமித்து உயர்த்துவோம், மகிமைப்படுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி ஹாலேலூயா. எல்லா தேவடைய பிள்ளை முழங்கால் படி போடுவோம், ஜெபிப்போம். மகா பரிசுத்தம் இறக்கம் கிருமி இருந்த எங்கள் நல்ல பிதாவே, அருமையான மகிமையான கன்வென்ஷன் கூட்டத்தின் ஆண்டவரே, சிறு மூன்றாம் நாள் சாயந்திரத்திற்காக முடித்து நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். மகிமையுள்ள பிதாவே, கழிந்த நாட்களில் எல்லாம் ஆண்டவரே சிறு தம்முடைய ஜனத்தை அதிக அதிகமாய் ஆசீர்வித்த தேவன், இந்த பகல் நேரத்தில் கர்த்தர் மகிமையாய் தம்முடைய பிள்ளைமையில் வந்திறங்கி ஆண்டவரை ஆசீர்வித்த கர்த்தர்,
இந்த சாயந்தர நேரத்தில் தம்முடைய பிள்ளை அபிரதமாக ஆசீர்வதிக்க சித்தம் கொண்ட தெய்வக்காக திருநாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள தெய்வமே, உம்முடைய மகாபரிய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய சமூகத்திலே கூட்டி சேர்த்து என் தேவனை துதித்து தேவனை ஆராதித்து தேவனை பாடி தேவனை மகிமைப்படுத்தி உம்மால் மீட்கப்பட்ட எல்லா இருதயங்களும் கிம்பீரிக்கத்தக்கதாக தேவரீர் இரக்கமான மகாபரிய தெய்வக்காக திருநாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே சோத்திரம். பரிசுத்த தேவனே, உம்முடைய திருவார்த்தைக்காக நாங்கள் காத்து இருக்கிறோம். தெய்வீக கிருபையின் வார்த்தைகளை ஆண்டவரை சுமந்து வந்த தாசரதியர் ஆண்டவரை அதிகமாக ஆசீர்வதிப்பீராக. அவருடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையும் கிருபை பெருந்தினராய் ஆவியும் ஜீவனும் உள்ளதாய் கர்த்தருடைய மகிமை வெளிப்படுத்தத்தக்கதாய் இந்த வார்த்தைகள் இதயங்களிலே ஆண்டவரை கடந்து வரும்போது தம்முடைய பிள்ளைகள் பரிசுத்தமடையத்தக்கதாக, தம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை பாவமறி நிச்சயத்தை பெறத்தக்கதாக, தேவனுடைய இரக்கத்தை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக, வியாதியோடு வந்த பிள்ளைகளுக்கு சுகமாகத்தக்கதாக, இன்னும் பலவிதமான அந்தகார வல்லமையில் அகப்பட்டிருக்கிற ஜனங்கள் விடுதலை அடையத்தக்கதாக தெய்வீக மகிமையின் பிரசன்னத்தை அல்லேலிய உணர்ந்து தேவ மகிமையின் ஆளுகையை சுதந்திரித்து தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக மாறத்தக்கதாய் தேவரீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உள்ளும் புறம்பும் சத்தத்தை கேட்கிற அத்தனை பிள்ளைகளும் பரிசுத்த தேவனால் அபரிதமாய் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக தேவரீர் இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பரிசுத்த மகிமையின் ஆவியானவர் ஆளுகை செய்வீராக, தம்முடைய ஜனத்தோடு இடைபடுவீராக, ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை எங்களை நல்ல பிதாவே, ஆமென். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கன்வென்ஷன் கூட்டத்தின் மூன்றாம் நாள் இரவு கூடுகையிலையும் குடி வந்திருக்கிறதான உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தராமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த மூன்றாம் நாள் கன்வென்ஷன் கூடுகையிலையும் இந்த நேரம் வரைக்கும் பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதிக்க தேவ பிரசன்னத்திலே தேவ மகிமையிலே தேவ பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருக்குள்ளே காணப்பட கர்த்தர் உதவி செய்தார். தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். கர்த்தருடைய தாசர் அவர்களை கொண்டு இந்த இரவேல நல்ல செய்திகளை தந்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து அனுப்பும்படியாக எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால உங்கள் அனைவரையும் இந்த கன்வென்ஷன் கூட்டத்தினுடைய மூன்றாவது நாள் மாலை பொழுதுல வாழ்த்துகிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஹல்லேலூயா, ஆமென். மூணு நாள் ஆயிட்டுனா உங்களோட நான் நல்லா பழகிட்டேன்னு அர்த்தம் இல்லையா? ஸ்தோத்திரம், ஆமென். இன்னும் தைரியமா பேசலாம். கர்த்தர் ரொம்ப நல்லவர். இங்க இருந்து மாத்திரமல்ல ஆன்லைன்ல எங்களோட இணைந்திருக்கிறவர்கள் ஆங்காங்கே உங்களுடைய வீடுகளிலிருந்தோ தெருக்களிலிருந்தோ இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரையும் அன்போடு நான் வாழ்த்துறேன். ஹல்லேலூயா. இந்த மூன்று நாட்களாக உங்களுக்கு இந்த கூட்டங்கள் ஆசீர்வாதமாக இருந்து வருகிறது என்று நம்புகிறேன் இல்லையா? உண்மையாகவே ஆசீர்வாதமாக இருந்துச்சா? நிறைய சத்தியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்திருக்கிறார் என்று நான் துதிக்க ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஆண்டவரை துதிக்கிறேன். காலையில் உங்களுக்கு ஒரு ஹோம் ஒர்க் கொடுத்துருந்தேன். சாயந்தரம் வரும்போது ஒரு ஆளை கூட்டிகிட்டு வரணும்னு. யாராகிலும் அப்படி ஒருவரை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா உங்கள் கைகளை உயர்த்தி காமிங்க. யாராவது புதுசாக யாரையாவது அழைச்சிட்டு வந்தீங்களா இல்லையா? ஐயோ, நல்லா போய் ரெஸ்ட் எடுத்துட்டீங்களா? தூங்கிட்டீங்களா வெயிலுக்கு? ஆ, சரி. இன்னொரு நாள் இருக்குது. ம், நாளைக்கு காலை இருக்குது, நாளைக்கு சாயந்தரம் இருக்குது. சுவிசேஷத்தை குறித்து நான் என்ன செய்ய மாட்டேன், வெட்கப்பட மாட்டேன். சுவிசேஷத்தை சொல்ல நான் என்ன செய்கிறேன், விரும்புகிறேன். சுவிசேஷம் சொல்லுவது என் மேலே விழுந்த கடனாக இருக்கிறதுன்றத ஒரு நாளும் மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க. ஏன்னா அப்பா பாதத்தில் ஒரு நாள் நியாயாசனத்துக்கு முன்னாடி போய் நிற்கும் போது அம்மே நான் உனக்கு கொடுத்த கிருபைகளை கொண்டு எனக்கு என்ன செய்வாயின்னு கேட்ட போது ஒன்றுமே செய்யலப்பான்னு வெறுங்கையா நம்ம போய் நின்றக்கூடாது. அம்மே ஸ்தோத்திரம். அதனால நாளைக்கு ஒரு நாள் இருக்கு, எப்படி ஆகிலும் என்ன செய்யுங்க, ஒருவரை ஆண்டுடைய பாதத்துக்கு கொண்டு வாங்க. ஏன்னா இங்கே இங்கே பேசப்படுகிற செய்திகளில் ஏதோ ஒரு வார்த்தை அவங்க உள்ளத்தை என்ன செய்யலாம், தொடலாம், அவங்களோட வாழ்க்கை மாறலாம். அதனால அது உங்கள் மேலே விழுந்த கடன் உரளியில் சொல்லுங்க பார்க்கலாம். பேங்க்ல இருக்கிற எல்லா கடனை கூட எப்படியாவது அடைச்சிடலாம்.
ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடன் அடைச்சிடலாம், ஆனா இந்த கடனை அடைக்கணும்னா வேற வழியே இல்லை. கடனோட பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியாது, போக முடியாது என்பதையும் நினைத்துக் கொள்ளுங்க. நல்லா இருக்கீங்களா எல்லாரும், ஒரு அலையில சொல்லுங்க பாக்கலாம். சோ இன்னைக்கு வந்து என்னுடைய செய்தி முற்றிலும் வேறுபட்ட செய்தி, ரொம்ப சிம்பிளா ஆமென், சாதாரணமான ஒரு எளிய சுவிசேஷத்தை நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா கடந்த 3 நாட்களும் கடந்த 4 செஷன் இல்லையா, செஷன்லையும் நான் திருச்சபையில் இருக்கிற ஜனங்களை பலப்படுத்துவதற்காகவே சத்தியங்களை நான் என்ன செஞ்சேன், பேசினேன். வெளியிலையும் ஜனங்கள் இந்த ஒலிபெருக்கியின் மூலமாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் ஏதாகிலும் நான் பேச வேண்டும் என்று இந்த மாலை வழியில நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவரால் உணர்த்தப்பட்டபடினால அவர்களும் புரிந்து கொள்ளணும், நாமும் புரிந்து கொள்ள போறோம், நாமும் அது புதிய விஷயமா இருக்கும், கற்றுக்கொள்ளலாம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. சரி, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பாடல் நான் பாட விரும்புறேன். ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பாடல் இந்த பாடல், என்னன்னா இன்னைக்குதான் அது வெளிவந்தது. அருமையான ஃபாதர் பக்மான்ஸ் அவர் எழுதின ஒரு அழகான பாடல், இன்னைக்குதான் அது வெளியே வந்தது. உம்மைத்தான் நினைக்கிறேன், உம் வசனம் தியானிக்கிறேன், நீர் எனக்கு துணையா இருப்பதால் அப்படின்ற பாட்டு. நான் ஒரு 4 மாதங்களுக்கு முன்னாடி நான் ஜெபத்தோட்டத்துல ஊழியத்துக்காக நான் போயிருந்த பொழுது அங்க இந்த பாட்டை பாடினாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்ப இருந்து நான் நிறைய கூட்டங்கள் எல்லாம் இந்த பாட்டை பாடுவேன், ஆனா ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தேன் எப்போ இந்த பாட்டை அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு. இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆச்சு, ஹல்லேலூயா, இன்னைக்கு சாயந்தரம் தான் ரிலீஸ் ஆச்சு. இப்போ கூட வீட்டிலிருந்து வரும்போது அந்த பாட்டை கேட்டுட்டு வந்தது என் உள்ளத்தில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அந்த பாட்டு எல்லாரும் சேர்ந்து பாடலாம். ஆமென், உங்களுக்கு பாட்டு தெரியா ஆமென் புதுசா இருக்கும் உங்களுக்கு, அதனுடைய லிரிக்கு கூட உங்களுக்கு வந்திருக்காது. ஆனாலும் நான் ஒரே ஒரு வரி அந்த அனுபல்லவிய ஏசையான்னு பாடுவேன், அது மட்டுமாவது நீங்க என்னோட கூட என்ன செய்யலாம், சேர்ந்து பாடலாம். சங்கீதம் 63 இருந்து ஃபாதர் வந்து 4 பாட்டு எழுதியிருக்கிறார். சங்கீதம் 63 மட்டுமே 4 பாடல் எழுதியிருக்கிறார். ஏற்கனவே 3 பாடல்கள் இருக்கு, இது 4வது பாடலாம். அப்பா சொல்லும் போது அழகா சொல்லுவார், என்னன்னா இந்த 4 பாடல்களும் ஒவ்வொரு ராகங்கள் எழுதியிருக்கிறார். அதாவது சங்கீதம் 63 4 பாடல், இந்த 4 பாடலும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ராகத்தில் எழுதியிருக்கிறார். ரொம்ப தேவனோடு உறவாடுகிற மனுஷன் எனக்கு நல்லா தெரியும், அவரோட நெருங்கி பழகுகிற அனுபவம் எனக்கு உண்டு. அதனால தேவனோடே உட்கார்ந்துருக்கிற ஒரு மனுஷன், தேவனுடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கிற ஒரு மனுஷன் அழகாக எழுதின இந்த பாடல், உண்மைத்தான் நினைக்கிறேன். அவன் ஒரு 5 நிமிஷம் மட்டும் பாடும், அதிக நேரம் நான் எடுத்துக்கொள்ள விரும்பல. அருமையான பாடல், ஹல்லேலூயா. தேவனே நீர் என் தேவன், அதிகாலமே தேடுகிறேன். சொல்லுங்க, தேவனே நீர் என் தேவன், அதிகாலமே தேடுகிறே. தண்ணீரில்லா நிலம் போல தாகமாயிருக்கிறே, தண்ணீரில்லா நிலம் போல தாகமாயிருக்கிறே. என் உடலும் உமக்காக ஏசையா ஏங்குதையா, என் உடலும் உமக்காக ஏசையா ஏங்குதையா, ஏசையா ஏசையா ரட்சகரே இம்மானுவேல். இதை மட்டும் சொல்லுங்க, ஏசையா ஏசையா ரட்சகரே இம்மானுவேல். ஃபாதரோட பாட்டு எல்லாமே ரொம்ப ஈஸி, ஒரு வரி பாடிட்டு அடுத்தவரை இவர் என்ன எழுதியிருப்பார் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. தேவனே நீர் என் தேவன், அடுத்தது என்னதான், அதிகாலமே தேடுகிறேன். ஒண்ணு இல்லை, சங்கீதம் 63 நீங்க திறந்து வச்சிட்டீங்கன்னா நான் பாடுற வரிகள் எல்லாம் அங்க இருக்கும். ரிதம் இருக்கா தம்பி? ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ், ஆமென் ஆமென் ஆமென். மறுபடியும் போடுமா, தேவனே நீர் என் தேவன், தேவனே நீர் என் தேவன், அதிகாலமே தேடுகிறேன். சத்தமா சொல்லுங்க, தேவனே நீர் என் தேவன், அதிகாலமே தேடுகிறே. தண்ணீரில்லா நிலம் போல தாகமாயிருக்கிறேன், தண்ணீரில்லா நிலம் போல தாகமாயிருக்கிறேன். என் உடலும் உமக்காக இயேசையா ஏங்குதையா, என் உடலும் உமக்காக இயேசையா ஏங்குதையா, இயேசையா இயேசையா ரட்சகரே இம்மானுவேல் இம்மானுவேல். இயேசையா இயேசையா
இம்மானுவேல் சொல்லுங்க, கைகளை உயர்த்தி, இயேசையா இயேசையா இரட்சகரே, இம்மானுவேல் இன்னொரு தடவை, இயேசையா ஓ இரட்சகரே, இம்மானுவேல் உம் இரக்கம் தயவு மேலானதே என் உயிரை விட, சொல்லுங்க, உம் இரக்கம் உம் தயவு மேலானதே என் உயிரை விட, இன்னொருத சொல்லுமா, உம் இரக்கம் உம் தயவு மேலானதே என் உயிரை விட, சொல்லுங்க பிரதர், உம்மிரக்கம் ஓ மேலானதே என் உயிரை விட, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் உம்மையே நான் துதிப்பேன், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் உம்மையே நான் துதிப்பேன், உமது நாமம் சொல்லி கைகளை உயர்த்துகிறேன், உமது நாமம் சொல்லி கைகளை உயர்த்துகிறேன், இயேசையா இயேசையா இரட்சகரே, ஆமென், இம்மானுவேல் சத்தமாய், இயேசையா இயேசையா இரட்சகரே, இம்மானுவேல் கைகளை வைத்து சொல்லுங்க, இரவு நேரம் தியானிக்கின்றே, படுக்கையிலோ உம்மை நினைக்கின்றே, இரவு நேரம் தியானிக்கின்றே, உமது வலது கரம் தினமும் தாங்குதையா, உமது வலது கரம் தினமும் தாங்குதையா, உம்மையே இறுதி வர விடாது பற்றி கொண்டே, உம்மையே இறுதி வர விடாது பற்றி கொண்டே, இயேசையா இயேசையா சொல்லுங்க, இரட்சகரே இம்மானுவேல் சத்தமாய், இயேசையா இயேசையா இரட்சகரே, இம்மானுவேல் என்னோடு சேர்ந்து, இயேசையா இயேசையா, வீடுகளில் கூட இருக்கிறவங்க எல்லாம் கைகளை உயர்த்தி, ஐயா இரட்சகரே, இம்மானுவேல் இயேசையா இயேசையா இரட்சகரே, இம்மானுவேல் உம்மை தான் நினைக்கிறேன், வசனம் தியானிக்கிறே, உம்மை தான் நினைக்கிறே, வசனம் தியானிக்கிறே, நீர் எனக்கு துணையாயிருப்பதா, நிழலில் அகமகிழ்கிறே, நீர் எனக்கு துணையாயிருப்பதா, நிழலில் அகமகிழ்கிறேன், சொல்லுங்க, நீர் எனக்கு துணையாயிருப்பதா, நீர் எனக்கு துணையாயிருப்பதா, நிழலில் அகமகிழ்கிறேன், நீர் எனக்கு துணையாயிருப்பதா, நிழலில் அகமகிழ்கிறேன், இயேசையா இரட்சகரே இம்மானுவேல் சத்தமா, இயேசையா இயேசையா இரட்சகரே, இம்மானுவேல்
வேகமா கைகளை தட்டி, கைகளை தட்டி. அப்பா, உயிரை விட உங்க உறவு தான் எங்களுக்கு பெருசு, உணவை விட உங்க உறவு தான் எங்களுக்கு பெருசு, உறக்கத்தை விட உங்க உறவு தான் எங்களுக்கு பெருசு ஆண்டவரே. அதனாலதான் உங்க உறவுக்காக ஏங்கி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகம் கொடுக்க கூடாத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியையும் ஆறுதலையும் கொடுக்கிறது உங்களோட எங்களுக்கு இருக்கிற அந்த உறவு, உறவு கிருபாசன தண்டையில் தைரியமாக சேர்ந்து முகமுகமுகமா தரிசிக்க, உங்களோட பேச, உங்க சத்தத்தை கேட்கிற ஒரு உறவு இருக்கும் என்றால் அது ஆண்டவரே உம்மோடு உள்ள ஒரு உறவு மட்டும்தான்ப்பா. அதனாலதான் பக்தன் பாடுகிறார், படுக்கையிலும் உம்மை நினைக்கிறேன் ஆண்டவரே, தூங்கும் போது கூட என் நினைவுகள் எல்லாம் உங்களுடைய நினைவுகள், இரவு நேரங்களிலே ராச்சாமங்களிலே உம்மை ஆண்டவரே நினைக்கிறேன்னு பாடுறார். நாங்களும் அப்படிப்பட்ட உறவுக்குள்ள வரணுமே. இந்த சத்தத்தை கேட்கிற அநேகர் தனியா இருக்காங்க, குடும்பம் இருக்கு, மனைவி உண்டு, கணவன் உண்டு, பிள்ளைகள் உண்டு, சமுதாயம் உண்டு, ஆனா தனிமையே உணர்ந்து கொண்டு யாருமே என்ன நேசிக்க ஒருவருமே இல்லை அப்படின்னு நினைச்சு இந்த இரவுகளில உங்களுடைய வார்த்தைய அவங்க கேட்கும் போது உங்களுடைய வார்த்தையினால அந்த உறவுக்குள்ள அவங்க வந்துருட்டோம், இந்த அன்புக்குள்ள அவங்க வந்துருட்டோம் ஆண்டவரே, இந்த ஆறுதலுக்குள்ள அவங்க வந்துருட்டும். பரிசுத்த ஆவியானவரே, இது உங்க நேரப்பா, நீங்க உங்க பிள்ளைகளோட பேசுங்க, பிள்ளைகளோட பேசுங்க. எல்லா மகிமையையும் கணத்தையும் துதியும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? ரோமர் கழுதன் ஒன்றாம் அதிகாரத்துக்கு உங்களுடைய வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. காலையில் எங்கே நிறுத்தினேனோ அங்கிருந்து நான் ஆரம்பிக்க போகிறேன். ஆனால் இது உபதேசம் அல்ல, இது ஒரு சுவிசேஷ செய்தி, உள்ளே இருக்கிறவர்களுக்கும் உண்டு. நீங்கள் நினைக்க வேண்டாம் இது சுவிசேஷ செய்தி, அதனால் எனக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னு. அம்மே நீங்களும் இதில் இருக்கீங்களான்னு பார்ப்போமே, ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நான் உங்கள் எல்லாரையுமே கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். எங்கே கூட்டு போகிறேன்? கோர்ட்டுக்கு. அம்மே யாராகிலும் கோர்ட்டுக்கு போன அனுபவம் உண்டா? கோர்ட்டில் போய் நின்று நீதிபதியை பார்த்த அனுபவம் உண்டா? குற்றவாளி கூண்டில் நின்று அம்மே நீங்க சாட்சி சொன்னது உண்டா? ஒருவேளை இது வரைக்கும் கோர்ட்டே நான் பார்த்தது இல்லை பாஸ்டர், நீதிமன்றம்னா என்னன்னு எனக்கு தெரியாது, குற்றவாளி கூண்டா அது எப்படி இருக்கும்னே தெரியாது, அது இப்படி தான் இருக்கும் பார்த்தங்க, ரைட்? என் அன்பு தேவண்டே பிள்ளைகளை, இன்னைக்கு உங்க எல்லாரையுமே நாங்கள் கூட்டு போறேன். கூடுமானால் இங்க இருக்கிற அத்தனை பேரையும், மேல இருக்கிறவங்களையும் சேர்த்து குற்றவாண்டி கூண்டுல ஏத்தாம நான் விடமாட்டேன். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பாக்கலாம். ஆமென். ரெடியா இருக்கீங்களா? என்ன எல்லாம் அமைதியா இருக்கீங்க? குற்றவாளி கூண்டுலயா? நாங்க எந்த தப்புமே பண்ணல, நீங்க பண்ணல, பண்ணீங்களா பண்ணலையான்றது பிரசங்கத்துடைய கடைசியில முடிவு பண்ணலாம். இங்கிருந்து மாத்திரமல்ல, திருச்சபைக்கு வெளியே இருந்தும் இந்த சத்தத்தை தெருக்களிலிருந்து கேட்டுக் கொண்டிருந்தாலும் என்னோட ஒரு மணி நேரம் பிரயாணம் பண்ணுங்க. ஆமென். பொறுமையா எங்கிருந்தாலும் உட்கார்ந்து இந்த வார்த்தையை கேளுங்க. நானா குற்றவாளியா? நீதிமன்றத்திற்கா? குற்றவாளி கூண்டுக்கா? நான் எதுக்கு வர வேண்டும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். சரி, என் அன்பு தேவண்ட பிள்ளைகளை, இந்த மாலைவழில இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க மேல வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவனுக்கு ஒரு வழக்கு உண்டு, ஒரு கேஸ் உண்டு. திருச்சபையில் இருக்கிறவர்களுக்கும் சொல்லுகிறேன், சபைக்கு வெளியில் இருக்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், இந்த உலகத்தை சிருஷ்டித்த சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு உங்க பேர்ல ஒரு கேஸ் இருக்கு, உங்க பேர்ல வழக்கு இருக்கு. அதுவும் சிலர் மேல ஒரு கேஸ் அல்ல, குறைஞ்சபட்சம் ஒரு மூன்று கேஸாவது இருக்குன்றத காண்பித்து கொடுக்க போகிறேன். இந்த கேஸ் சர்வ வல்லமுள்ள தேவனே உங்க மேல தொடுத்திருக்கக்கூடிய இந்த வழக்கிலிருந்து உண்மையாக சொல்லுகிறேன், உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்ள முடியாது. இந்த வழக்கிலிருந்து உங்களை ஜாமீன்ல எடுப்பதற்கு உங்க குடும்பமோ உங்க சமுதாயமோ அம்மேன் உங்களோடு இருக்கக்கூடிய நெருங்கிய நண்பர்களோ உதவி செய்ய முடியாது. காரணம் என்னன்னா, உங்களை ஜாமீன்ல எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறவனும் குற்றவாளி கூண்டில் தான் நிற்கிறான். அதுதான் பிரச்சனை. ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அவன் மேல கேஸ் இல்லைன்னா
அமேன். அவன் நிராதிபதியாக இருக்கிறான், குற்றவாளி இல்லாமல் அவன் நீதிமானாக இருக்கிறான் என்றால் அவன் உங்களை என்ன செய்ய முடியும்? ஜாமீன்ல எடுக்கலாம். ஃபேக்ட் ஆஃப் தி மேட்டர், அவனுமே எங்க தான் இருக்கிறான்? குற்றவாளி கூண்டுக்குள்ள குற்றவாளியாக நிற்பதனால உங்களுக்கு உதவி செய்வதற்கு இந்த பூமியில் ஒருவனும் இல்லவே இல்லை. யாரால முடியாது என்பற ஒரு ஆணித்தரமான ஒரு தீர்ப்பை முதல்ல கூறிட்டு இன்னைக்கு உங்களை என்ன செய்ய போறேன்? ஆமென். இந்த குற்றவாளி கூண்டில் வைத்து தேவனுக்கு உண்மை என்னை நான் வைக்கிறேன். ஆமேன். உங்களெல்லாம் வச்சுட்டு என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நான் மட்டும் வெளியிலிருந்து பேசுறேன் அல்ல. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அந்த கோர்ட்டில் ஒருத்தர் வச்சிருப்பார், தொப்பி மாட்டிட்டு உட்கார் நின்றுப்பார், பார்த்திருக்கீங்களா? ஆமென். ஸ்தோத்திரம். அது மாதிரி நான் வந்து குற்றவாளி கூண்டில் உங்களெல்லாம் நிறுத்திட்டு நானும் ஓரமாக நிற்கிற ஆள் அல்ல. நானும் உங்களோடு சேர்ந்து கொண்டு எங்கே ஏறிக்கிறேன், அங்கே போய் நின்று கொண்டு நாம் இந்த பிரயாணத்தை பண்ண போகிறோம். கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வழக்கு, யாருக்கு எதிரான வழக்கு, எப்படிப்பட்ட வழக்கு வாசிப்போம். 18 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 1:18 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடைக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்திற்கும் விரோதமாக தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, தேவ கோபம். சொல்லுங்க, என்ன கோபம்? மனுஷனுடைய கோபமே சகிக்க முடியாதே. இன்றைக்கு வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவனுடைய கோபம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை எங்கிருந்தாலும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளையே. நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர், தயவுள்ளவர், நீடிய பொறுமையுள்ளவர், சாந்தமுள்ளவர். இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் தன்னுடைய பொறுமையை அவர் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் வெகு சீக்கிரத்தில் ஆமென் மனிதர்கள் மேல தேவனுடைய கோபம் கட்டவிழ்த்து விடப்பட போகிறது அப்படின்றத இப்ப இருந்து 2000 முன்பாகவே அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். கிறிஸ்தவர்கள் ஆராதிக்கிற இந்த ஆண்டவர் அன்புள்ளவர் தான், இரக்கமுள்ளவர் தான், மனதுருக்கமுள்ளவர் தான். ஆனால் அதே ஆண்டவர் நீதிபதியாக நியாயாதிபதியாக இந்த பூமியை அவர் விசாரிக்க வரப்போகிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த தேவன் தான், அந்த நியாயாதிபதி தான் சிங்காசனத்தில் அமர்ந்தவராய் சொல்கிறார், என்னுடைய கோபம் சீக்கிரமாக என்ன செய்யப்பட போகிறது, வெளிப்பட போகிறது அப்படிங்கிறார். யாருக்கு எதிராக வெளிப்பட போகிறது? முதல்ல குற்றவாளி கூண்டில் ஒரு கூட்டத்தை ஏத்த போறோம், ஒரு கூட்டத்தை ஏத்த போறோம். ஒருவேளை இந்த கூட்டத்தில் நீங்களா இருக்கலாம், ஈவன் சர்ச்சில் இருக்கிறவங்க கூட இருக்கலாம். யாரையுமே இங்க யோக்கியனா நான் பார்க்கவில்லை. நீங்களும் நானா கூட இந்த முதல் கூட்டத்தில் இருக்கலாம். முதல் கூட்டத்தை குறித்து பைபிள் சொல்லுகிறது, அல்லது பவுல் சொல்லுகிறார், சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற கூட்டம். எல்லாரும் சேர்ந்து சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லணும் எல்லாரும் சேர்ந்து, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற கூட்டம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கூட்டத்திற்கு உண்மை என்னன்னு தெரியும், உண்மை என்னவென்று தெரியும், சத்தியம் என்னவென்று தெரியும், இயேசுதான் உண்மையான தெய்வம் என்பது தெரியும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துதான் இந்த பூமியை படைத்தார் என்பது தெரியும். ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமல்ல சொல்லுங்க பார்க்கலாம். எங்க உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்கள் குரங்குல இருந்து வந்தவங்க அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் ஒத்துக்குருவீங்க? மறுபடியும் இந்த கேள்வி வேணா கேட்கிறேன், நம்ம பிள்ளைங்கெல்லாம் ஸ்கூல்ஸில் இதை தான் படிக்கிறாங்க, எவல்யூஷன் தியரி, பரிணாம வளர்ச்சி. பரிணாம வளர்ச்சியை படிக்கிறோம், ஆனால் குரங்கிலிருந்து நீ பிறந்தவன் என்பதை உன்னால் ஒத்துக்கிட முடியுமா? சொல்லுங்க. குரங்குன்னு திட்டம்னா என்ன வருது? கோபம் வருது. நீ குரங்கிலிருந்து பிறந்தவன் என்று நீ நம்புகிறாய் என்றால் ஏன் உன்னை குரங்குன்னு சொல்லக்கூடாது? தப்பு இல்லையே, ஏன் கோபம் வருது? இல்லை, மனிதருக்கு தெரியும் நான் குரங்கிலிருந்து வரலன்னு. எவல்யூஷன் தியரி என்று சொல்லப்படக்கூடிய அது பேரே எவல்யூஷன் தியரி. அது இந்த தியரி அப்படின்னு ஒரு விஷயத்தை படிச்சுட்டாலே அது நிரூபிக்கப்பட்ட ஃபேக்ட் அல்ல, அது நிரூபிக்கப்பட்ட ஒன்று அல்ல. அதை எழுதின டார்வின் அப்படின்றவரே அது என்னவென்று தான் எழுதியிருக்கிறார், அது தியரி என்று தான் எழுதியிருக்கிறார்.
அதனுடைய முடிவில் மனிதன் குரங்கில் இருந்து வந்தான் என்பதை அவனால் என்ன செய்ய முடியல, நிரூபிக்க முடியல. அவனுக்கு தெரியும், ஆனால் தேவனுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றே துணிகரமாக சத்தியத்தை அறிந்த அவன் சத்தியத்திற்கு விரோதமாக அநியாயத்தை செய்ய வேண்டும் என்கிற அந்த அவன் இருமாப்புல ஒரு தியரியை எழுதி இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய பிள்ளைகளுடைய பாடத்திட்டங்களிலே குரங்கிலிருந்துதான் மனிதன் பிறந்தான் என்கிற அவன் ஒரு கொள்கையை நம்ப வச்சிட்டான். நான் சொல்றேன், இது போல இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைய, உனக்கு சத்தியம்னா என்னன்னு தெரியும், தெரியாதவனை போல நடிக்காத. பாவம் என்றால் என்னன்னு தெரியும். ஏங்க, நீங்க குடிக்கிற மதுபான பாட்டில எழுதவில்லையா ஆமென் குடி குடியை கெடுக்கும் என்று தெரியாமலா குடிக்கிறீங்க? நீங்க பிடிக்கிற புகைப்பிடிக்கிற இந்த சிகரெட் பாக்கெட்ல ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு போட்டது மாத்திரமல்ல, அதனால கேன்சர் வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, தெரியாமையா குடிக்கிறீங்க? உனக்கு தெரியும் நீ செய்கிறது பாவம் என்று தெரியும், நீ செய்கிறது அநியாயம் என்று தெரியும். இன்றைக்கு இப்படி தெரிந்த திருச்சபைக்குள்ளோ திருச்சபைக்கு வெளியே நீ ஆண்டவரை அறியாதவனாக வெளியில் இருந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருந்தாலும் ஆண்டவர் என்னை உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ எனக்கு முன்பாக குற்றவாளியா இருக்கிறாய். கமான் ஸ்டாண்ட். ஆண்டவருடைய குற்றவாளி கூண்டில் நீ என்ன செய், ஏறி நில்லு, ஓ மேல என் கோபத்தை நான் ஊற்ற வேண்டும் என்றார். சரி, இதை விட முக்கியமான அநியாயமாக இவன் மேல இந்த கூட்டத்தின் மேல அநியாயமாய் சத்தியத்தை அடக்கி வைக்கக்கூடிய இந்த மனுஷன் மேல தேவன் விதித்திருக்கிற தொடுத்திருக்கிற வழக்குல அந்த அம்சங்கள் என்னன்னு பார்க்க போறோம். ஒரு நிலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா ஒரு வழக்குன்னா பல செக்ஷன் இருக்கும் இல்லையா, ஐபிசி அந்த செக்ஷன், ஐபிசி இந்த செக்ஷன் அப்படின்னு பல செக்ஷன் இருக்கிற மாதிரி இந்த கூட்டம் மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த முதல் கூட்டம் சத்தியத்தை அநியாயத்தினாலே சொல்லுங்க சத்தமா அடக்கி வைக்கிற கூட்டத்தின் மேல ஆண்டவர் தொடுத்திருக்கிற முக்கியமான வழக்கு என்ன? 19 வசனத்திலிருந்து என்னோடு சேர்ந்து படிங்க, பைபிள் இருந்து படிப்போம். மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. வாசிங்க, தேவனே அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒவ்வொரு வசனமா போவோம், நீங்க நிறைய வசனங்கள் தான். ஆண்டவர் சொல்றாரு, என்ன தெரியாதுன்னு நீ சொல்றியா, கடவுளை எனக்கு தெரியாது என்று சொல்லுகிறாயா, நீ சொல்ல முடியாதுங்கிறார். சொல்லுவது யாரு? கடவுள் சொல்றாரு, ஐயோ எனக்கு கடவுளை தெரியாது, உண்மையான தெய்வத்தை எனக்கு தெரியாது. நோ, யூ கேனாட் சே தட். இந்த பூமியில் இருக்கிற எந்த மனிதனும், நீ எந்த தேசத்தில் இருந்தாலும், ஆப்பிரிக்காவுடைய காடுகள் இருந்தாலும், அமேசான் காடுகளுக்குள்ள நீ குடியிருந்தாலும், இந்த தேசத்துடைய மலைகள்ல நீ ஆமென் ஒரு ஒரு ஆதிவாசியா இருந்தாலும், ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாக ஒரு வழக்கு இருக்கிறது. என்ன வழக்கு? தேவனை குறித்து அறியப்படுவது. உண்மையான தெய்வம் யார் என்கிற அறிவை நான் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறேன். ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமொழியில சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கன்வென்ஷன் கூட்டத்தினுடைய 3வது நாள் மாலை வேளையில நான் பேசுகிற இந்த வார்த்தையினால நீ தேவன் அறியல. கவனிங்க, உனக்கு தெரியும்ன்றார், உனக்கு தெரியும்ன்றார். யூ நோ ஹூ இஸ் காட். கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய நாத்திகவாதிக்கும் தெரியும் கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்று. சும்மா வரட்டு வைராக்கியம், அவனுக்குன்னு ஒரு வியாதி வரட்டும், அவனுக்குன்னு ஒரு பிரச்சனை வரட்டும், அவன் எங்கேயோ ஒரு ஒரு ஒன்றை அவன் தேடுகிறவனாகத்தான் இருக்கிறான். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள் ஆண்டவர் மிக அழகாக இந்த வழக்கை நம்ம மேல வைக்கும் பொழுது, என்ன தெரியாது, உண்மையுள்ள தெய்வத்தை பற்றி நான் அறியேன் என்று நீ சொல்ல முடியாது. நான் யார் என்பதை நானே உனக்கு என்ன செஞ்சிருக்கிறேன், வெளிப்படுத்தி இருக்கிறேன். தேவனை குறித்து அறியப்படுவது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்க கேட்கலாம், எப்படி பாஸ்டர் வெளிப்பட்டது, யார் எங்களுக்கு சொன்னது? வாசிங்க எல்லாரும் சேர்ந்து, எப்படி என்றால், 20வது வசனம், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே. நான் சொல்ற வார்த்தை எல்லாரும் சேர்ந்து பார்க்கலாம், உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே. பிரதர் சத்தமா சொல்லுங்களேன், தூங்காதீங்க. ஹல்லேலூயா. உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே. பைபிள் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, தேவன் யார் என்கிற அறிவு, காணப்படாத அவருடைய நித்திய வல்லமை, கண்களிலே பார்க்க முடியாத தேவனுடைய வல்லமை. தயவுசெய்து எல்லாம் கவனிங்க, இது முக்கியமான வார்த்தை. நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம்,
சர்ச்சில் இருக்கிற விசுவாசிகள் தேவனை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கு உங்களுக்கு எனக்கு தெளிவு வேணும். அதற்காக இந்த காரியத்தை கற்றுக் கொடுக்கிறேன். அது மாத்திரமல்ல, எங்களை கேள்வி கேட்கிறவர்களுக்கான தக்க பதிலை நான் இங்க வச்சிருக்கேன். இது முக்கியமான நேரம். ஆண்டவர் சொல்றார், நான் இல்ல, கடவுள் இல்ல, எனக்கு கடவுளை தெரியாது, நீ சொல்ல முடியாது. ஏன்னா தேவன் எப்படிப்பட்டவர்? கடவுள் என்ற வார்த்தை நான் பயன்படுத்த காரணம் என்னவென்றால், எல்லாருக்கும் பொதுவாக இது புரியும் என்பதற்காக இந்த மாலை வேளை மட்டும் கடவுள் என்கிற வார்த்தையை நான் பயன்படுத்துறேன். ஏன்னா பலர் வெளியிலிருந்து இதை கேட்டுக் கொண்டிருக்கிறான் சொல்லுகிறேன். அவரே சொல்லுகிறார், என்னை பற்றி அந்த அறிவு காணப்படாத, மனிதன் கண்களினால பார்க்க முடியாத தேவத்துவம். தேவத்துவம் என்றால் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனை பற்றிய அறிவு உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே, அப்படின்னா அவர் படைச்ச படைப்புகளினாலே வெளிப்படுத்தப்படுகின்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். போக்கு சொல்ல என்ன இடம் இல்ல. நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். மிக அழகாக ஆண்டவருடைய வார்த்தை, ஒரு மனுஷனுடைய வார்த்தை அல்ல, ஒரு மனுஷனுடைய வார்த்தை அல்ல. இன்னைக்கு கர்த்தர் தான் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், ஏய், நான் படைத்த என்னுடைய படைப்புகளே நான் எப்படிப்பட்டவர் என்பதை என்ன செய்து காமிச்சு கொடுக்குது. நான் உண்டாக்கினவைகளை, சிருஷ்டித்தவைகளை கொஞ்சம் கூர்ந்து கவனித்தாலே, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, படைத்தவர் ஒருவர் இருக்கிறார், சர்வ வல்லமுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை நீங்க அறிந்து கொள்ள முடியும். என் கையில ஒரு அழகான வாட்ச் நான் கட்டியிருக்கிறேன். இந்த வாட்ச் எப்படி வந்தது? ஒரு வாட்ச் மேக்கர் இந்த வாட்சை அழகாக வடிவமைக்கக்கூடிய ஒரு விஞ்ஞானி என்ன செய்திருக்கிறான், இதனுடைய சக்கரங்களை அமைத்து, அதில் இருக்கக்கூடிய அழகான விஷயங்களை அமைத்து, மிக அழகாக அதை டிசைன் பண்ணி இருக்கிறார். சோ ஒரு வாட்ச் அமன் டிசைனர் இல்லாம அது டிசைன் பண்ணப்படவில்லை என்றால், நீங்க பூமியில் நீங்க பார்க்கக்கூடியவைகள் அனைத்தும் இவைகளை டிசைன் பண்ண ஒரு மாஸ்டர் டிசைனர் இருக்கிறார் என்கிற உணர்வு உனக்கு இல்லையா? உணர்வு இல்லையா? நீ பார்க்கிறாய் உலகத்துல அமன் தேவனால் படைத்தப்பட்ட அத்தனை இயற்கையும் ஒரு ஒழுங்கை கடைபிடிக்கிறது. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். நாகர்கோயில் மாவட்டத்தில், என் அன்பது கன்னியாகுமரி மாவட்டத்தில், ஒவ்வொரு பலாமரத்திலையும் பலாக்கா காய்க்குது. ஆனா கோயம்புத்தூர்ல மாத்திரம்தான் பலாமரத்துல தேங்காய் காய்க்குது. அப்படின்னா நம்புவீங்களா? நம்ப மாட்டோம். அப்போ அமன் இந்த பலாமரம் என்று ஒன்று சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலிருந்து நாங்கள் நம்புகிறோம் 6000 வருடம் ஆகிறது என்று. இன்று வரைக்கும் பலாமரம் என்ன நோக்கத்தோடு சிருஷ்டிக்கப்பட்டதோ இன்று வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணாலும் அதை தான் கொடுக்குது. அதுல ஒரு ஒழுங்கை பாக்குறீங்க, ஒரு ஆர்டரை பாக்குறீங்க. காலையில சூரியன் எழும்புவதும், மாலையில் மறைவதும், இரவிலே சந்திரன் தோன்றுவதும், ஆமென் காலையில் அது காணாமல் போவதும், அந்தந்த நட்சத்திரங்கள் எங்கெங்க படைக்கப்பட்டதோ அந்தந்த இடங்களிலிருந்து ஒளி கொடுப்பதும், இப்படி தேவனால் படைக்கப்பட்ட சிருஷ்டிகளே ஒரு விஷயத்தை உங்களுக்கும் எனக்கும் தெளிவுபடுத்துகிறது. சிருஷ்டிக்கப்பட்டவைகள் அல்ல, சிருஷ்டிகரே தெய்வமாய் இருக்கிறார் என்று. மறுபடியும் சொல்லுகிறேன், சிருஷ்டிக்கப்பட்டவைகள் அல்ல, சிருஷ்டித்தவரே தெய்வம். அவர் சொல்லுகிறாரு, என்னுடைய படைப்புகளை நீ வணங்குகிறாயே, என் படைப்புகளை உனக்கு காண்பித்துக் கொடுத்துகிறது, படைத்தவர் ஒருவர் இருக்கிறார் என்று. ஆனால் நீ பாவம் செய்யணும்னு விருப்பப்படுற, நீ அக்கிரமம் செய்யணும்னு விருப்பப்படுற, நீ குடிக்கணும்னு ஆசைப்படுற, நீ வேஷத்தனம் பண்ண வேண்டும் என்று ஆசைப்படுற, அருவருப்பான காரியங்களை செய்ய வேண்டும் என்பதும், இச்சிக்க வேண்டும் என்பதும் உன்னுடைய ஆசை, கொள்ளையிட வேண்டும் என்று ஆசைப்படுற, கொலை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுற, அநியாயம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுற, லஞ்சம் வேண்டும் என்று ஆசைப்படுற. ஆகவே கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்று தெரிந்தும் நீ செய்கிற காரியத்தை கை கட்டி கொண்டு பார்க்க வேண்டும் என்பதற்காக உனக்காகவே நீ ஒரு கடலை உருவாக்கி கொண்டாய். இது நான் சொல்ல, ஆண்டவர் மேல வைக்கிற வழக்கு. நீ செய்கிற அநியாயத்திற்கு ஒத்து போக வேண்டும், அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க வேண்டும். நீ என்னாலும் பண்ணுவ, என்ன அக்கிரமனாலும் பண்ணுவ, என்ன அநியாயனாலும் பண்ணுவ, ஆமென் கற்பழிப்பாய், வேஷத்தனம் பண்ணுவாய், உன் மனைவிக்கு நீ துரோகம் பண்ணுவ, உன் கணவனுக்கு நீ துரோகம் பண்ணுவ, அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்கக்கூடிய கடவுள் உனக்கு தேவைப்படுத்தானே? அதனால நீ என்ன செஞ்ச? நான் சொல்லல, பைபிள் சொல்லுகிறது. இது என்னுடைய வார்த்தைகள் அல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது கர்த்தருடைய வார்த்தைகள். ஆண்டவர் வழக்கு சொல்லுகிறார்,
குற்றவாளி கூண்டில ஏத்தி நின்று வழக்கு சொல்லுகிறார். என்ன சொல்றார்? 21 வசனத்தை என்னோட சேர்ந்து படிங்க பார்க்கலாம். அவர்கள் தேவனை அறிந்திருந்தும் தினோ இந்த மாலை வேளையில பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற இந்த இயேசு கிறிஸ்து தான் தேவன் என்று அறிந்திருந்தும். அறியாதவனா? தெரியும் அவனுக்கு, தெரியும் அவனுக்கு. He know it. அறிந்திருந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். தங்களுடைய சிந்தனையினாலே வீணரானார்கள். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். இவன் உட்கார்ந்து யோசிக்கிறான், நான் பாவம் செய்வதற்கு சாதகமாக, நான் பாவம் செய்வதற்கு சாதகமாக, நான் செய்கிற பாவத்தை கண்டு காணாமல் இருப்பதற்கு ஒன்று நான் என்ன செய்யணும், கண்டுபிடிக்க வேண்டும் என்று தன்னுடைய சிந்தனையினால வீணாகி என்ன செய்தானா? எல்லாரும் சேர்ந்து 22-23 படிங்க பார்க்கலாம். அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் என்னவா பைத்தியக்காரராகி அழிவில்லாத, சத்தமா படிக்கணும், எல்லாரும் பைபிளை திறந்து படிங்க. ஆமென். இல்லாட்டி உங்களுக்கு டிவியில வருது, ஆமென், இதையாவது பார்த்து படிங்க. அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள் யார? ஏன்னா அவனும் பாவம் செய்யறான், நீயும் பாவம் செய்யற, அவனோட சேர்ந்து நீ டான்ஸ் ஆடலாம்ல. அவன் ஒண்ணும் செய்ய மாட்டான்ல. என்னவா மாற்றி விட்டார்கள் இந்த கூட்டம்? சத்தியத்தை அநியாயத்தினாலே அடைக்கி வைக்கிற இந்த கூட்டம் என்ன செய்தார்கள்? மனிதர்களையும், அடுத்தது பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு என்ன செஞ்சாங்க? கேஸ் கரெக்டா இருக்கா? கேஸ் வைக்கிறாரா? அழக வைக்கிறார். என்னவாய் மாற்றி விட்டீர்கள் என்னை? அழிந்து போகிற மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் ஒப்பாக காணக்கூடாத நித்திய வல்லமுடைய அந்த சர்வ வல்லமுள்ள ஆமென் தேவனை நீங்க என்ன மாத்திட்டீங்க? ஒப்பாக மாற்றி விட்டீர்கள் என்கிற ஒரு கேஸ உலகத்தின் மேல் ஆண்டவர் வைக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாக்கலாம். எங்கிருந்தனாலும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளை, ஆண்டவர் உன்னை நேசிக்கிறதுனால பேசிக்கொண்டிருக்கிறேன். உன குற்றவாளி கூண்டில நிற்க வைத்து உன்னை தண்டிக்க வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தை அல்ல. நீ ஏற்கனவே குற்றவாளியா இருக்கிறார், அங்கிருந்து உன்னை காப்பாற்றுவதற்காக இந்த வார்த்தை. ஏன்னா இன்னும் நீ இதை தொடர்ந்து கொண்டிருப்பாய் என்றால் தேவனுடைய கோபம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சீக்கிரம் அந்த கோபம் உன்னை பட்சித்து போட வேண்டும் என்ற எச்சரிக்கை நான் வந்திருக்கிறேன். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். சுவிசேஷத்தை சொல்ல வைக்கப்பட மாட்டேன், உன்னை நேசிக்கிறதுனால சொல்லுகிறேன். விளைவு என்னாச்சு தெரியுமா? இவன் அழியாம நித்திய வல்லமையான சர்வ வல்லமுள்ள தேவனை எதுக்கு ஒப்பா மாத்தினான்? மனுஷர்களுக்கு மிருகங்களுக்கு ஒப்பா மாத்திட்டு இவன் என்னெல்லாம் செய்ய ஆரம்பிச்சான் பாருங்க. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். என்ன செய்ய ஆரம்பிச்சான் தெரியுமா? என் அன்பு தேவண்டி பிள்ளைகளை 29 வசனத்திலிருந்து படிக்கிறேன். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலோ, வாசிங்க சத்தமா, வேசித்தனத்தினாலோ, துரோகத்தினாலோ, பொருளாசையினாலோ, குரோதத்தினாலும் நிறையப்பட்டு, பொறாமையினாலும், கொலையினாலும், வாக்குவாதத்தினாலும், வஞ்சகத்தினாலும், வன்மத்தினாலும், புறங்கூறுகிறவளுமாய், அவதூறு பண்ணுகிறவளுமாய், தேவ பகஞ்சருமாய், துரோகிரதம் பண்ணுகிறவளுமாய், அகந்தை உள்ளவர்களுமாய், வீம்புக்காரருமாய், பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவளுமாய், பெற்றோருக்கு, பிள்ளைகளை கேளுங்க, பெற்றோருக்கு, மறுபடியும் சொல்ற, பெற்றோருக்கு, இங்க யாரெல்லாம் பெற்றோருக்கு கீழ்ப்படியிலையோ நீயும் கேஸ்ல இருக்க. நீ சர்ச்சுக்குள்ள இருந்தா என்ன, சர்ச்சுக்கு வெளியே இருந்தா என்ன? இந்த லிஸ்ட மறுபடியும் வாசிக்கிறேன். இந்த லிஸ்ட்ல ஏதாகிலும் உனக்குள்ள இருந்துச்சுன்னா நான் சர்ச்சுக்குள்ள இருக்கிறவனுக்கு பேசுறேன். இந்த லிஸ்ட்ல ஏதாகிலும் ஒரு குணம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க கேஸ் நம்பர் ஒன்ல இருக்கீங்க. வீட்டுக்கு போக முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாக்கலாம். ஆண்டவருடைய கேஸ் அமைக்கிறாரு, அமைச்சிட்டு சொல்றாரு, இதெல்லாம் நீ உனக்காக தெய்வங்களை உண்டு பண்ணிக்கிட்ட, ஏன் உண்டு பண்ண தெரியுமா? இதெல்லாம் நீ செய்யணுன்றதுக்காக தான் உண்டு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் வைக்கிறாரு. இந்த லிஸ்ட்ல நான் இருக்கேன்னு பாப்போமே, நீங்க இருக்கீங்களா பாப்போமே. எங்க மறுபடி முதல்ல இருந்து படிங்க பார்க்கலாம். ஆணியாய் மெதுவாவே போட்டு எல்லாம் சேர்ந்து படிக்கணும், சத்தமா படிக்கணும். அம்மன் ஏதோ யாருக்கோ படிக்கல, பாஸ்ட் அம்மன் யாருக்கோ பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கல, சர்ச்சுக்குள்ள இருக்கிறவளுக்கும் நான் இதை பேசிக் கொண்டிருக்கிறேன். தயவு செய்து சத்தமா பைபிள்ல படிங்க பார்க்கலாம். ஆணியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும், வேசித்தனம்னு என்ன தெரியுமா? திருமணத்திற்கு முன்பாக ஒரு பெண்ணோட உனக்கு உறவு இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு வேசித்தனம்.
திருமணத்திற்கு பின்பாகவும் மனைவிக்கு துரோகம் பண்ணி இன்னொரு பெண்ணோட உறவு வச்சுட்டு அதுக்கு பேர் விபச்சாரம். இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைங்க வேசித்தனத்தில் இருக்கிறாங்க. அம்மேன் ஸ்தோத்திரம், வளர்ந்து வரக்கூடிய சில பட்டணங்கள்ல, கோயம்புத்தூர், சென்னை, பெங்களூர் போன்ற பட்டணங்கள்ல இளம் வயதுல பிரெக்னன்ட் ஆகி கரு கலைக்கிற அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் பார்த்து கொண்டு சும்மா இருப்பாரா? தேவனுடைய கோபம், அவன் நினைக்கிறான் நான் கும்பிடுறது என்ன காப்பாத்தணும். ஏன்னா அவன் அதுக்காகத்தான் உண்டு பண்ணி வச்சிருக்கான். ஆனா என் தேவன் பரிசுத்தமானவர், அவர் நித்தியமானவர், தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர். இன்னைக்கு ஆண்டவர் வைக்கிற கேஸினுடைய லிஸ்ட் பாருங்க. அடுத்தது துரோகம், உள்ள உட்கார்ந்து சரி யாருக்கா துரோகம் பண்ணிருக்கீங்களா? அடுத்தது பொருளாசை இல்லைன்னு சொல்லுங்க. ஐயோ எங்களுக்கெல்லாம் பொருளாசையே இல்லை, இதுலே மாட்டிட்டோமா, கேஸ் ஒன்னுல சிக்கியாச்சா நம்ம? ஆஹா ஏசப்பா, வாசிங்க வாசிங்க வாசிங்க. குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும், ஐயோ நமக்கு பொறாமையே கிடையாதே அப்படின்னா என்னன்னு கேட்கிற மாதிரி உங்க முகம் எனக்கு தெரியுது. பொறாமையினாலும் வாசிங்க வாசிங்க வாசிங்க. அடுத்தது கொலையினாலும், இது கிடையாது ரைட்டு, யாரையுமே நம்ம கத்தி எடுத்தெல்லாம் குத்துனது கிடையாது. ஆனா அப்படி பார்த்தாலே அவன் செத்தான், அந்த மாதிரி பார்க்கிற ஆட்கள்லாம் இருக்கு. மேல இருந்து கீழே வரைக்கும் பார்த்தா பில்லிசூனியம்லாம் மந்திரவாதிட்ட போய் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க பார்வையிலே அவன் நாசமா போற அளவுக்கு எரிச்சு போடுற ஆளெல்லாம் சர்ச்சுக்கு வெளியில், சர்ச்சுக்கு உள்ளேயே உண்டு. இவங்களெல்லாம் கேஸ் நம்பர் ஒன்னுலயே மாட்டி உள்ள குற்றவாளி குண்டுல இப்பவே ஏத்தியாச்சு. இப்பவே ஒவ்வொரு ஆளா அப்படியே மேல ஏறி நானும் அங்க இருக்கிற பாஸ்டர்னு வந்து நிக்கிற மாதிரி என் கண்ணுக்கு தெரியுது. ரைட், அடுத்தது வாசிங்க பாக்கலாம். வாக்குவாதத்தினாலும், ஐயோ அப்படின்னா என்னன்னு தெரியாது. அடுத்தது வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களா புறங்கூறுகிறவளுமாய், ஐயோ நாங்க யார பற்றியும் என்ன செஞ்சது இல்லை, பேசுனதே கிடையாது, பேசியிருக்கமா நம்ம? என்னங்க ஒன்று ஆமா இல்லட்ட இல்லை, நம்ம தான் யாரை பற்றியுமே பேசவே மாட்டோமே. போச்சா, நிறைய சிஸ்டர்ஸ் கேஸ் நம்பர் ஒன்னுலே மாட்டிட்டாங்க. வாசிப்போமா? ஆமென். புறங்குருளுமாய், அவதூறு பண்ணுகிறவளுமாய், தேவ பகஞ்சருமாய், துரோகிரதம் பண்ணுகிறவளுமாய், அகந்தை உள்ளவர்களுமாய், வீங்குக்காம வீம்புக்காரருமாய், பொல்லாதவைகளை யோசித்து பிணை, ரூ போட்டு திங்க் பண்றான்னு சொல்றாங்களா தான், பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய். அடுத்தது பெற்றோருக்கு, குட்டீஸ் நல்லா கவனிங்க, ஐயோ நம்ம மேல எல்லாம் கேசே ஆண்டவர் போட மாட்டார், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்கள். அடுத்தது உணர்வில்லாதவர்கள், உடன்படிக்கைகளை மீறுகிறவர்கள். இங்க நம்மளும் வர்றோம், உடன்படிக்கை மீறுகிறவர்கள். இயேசுவோடு கூட நீங்கள் அவருடைய ரத்தத்தினால உடன்படிக்கை செய்து கொண்டு ஆமென் நாள் பார்க்கிறதும் குறிகேற்பதும் நல்ல நாளை பார்க்கிறதும் இந்த மாதிரி காரியங்களை செய்து தேவைப்பட்ட மந்திரவாதிகளை போய் பார்க்கறது சொல்லுங்க பாக்கலாம். சென்னையில் ஒரு சபைக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன், இதெல்லாம் மைக்கில் சொல்றதுக்கு எனக்கு வெக்கக்கேடாதான் இருக்கு. ஆமென். அந்த திருச்சபையுடைய பாஸ்டர், நான் பிரசங்கம் பண்ணி கொண்டு அது ஒரு மூன்று நாள் உபவாசிச்சப்போ முதல் நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா அங்க லைனா தண்ணி பாட்டில் அடுக்கி வச்சிருந்தார், நிறைய பாட்டில்கள், பெரிய பெரிய பாட்டில் தண்ணி பாட்டில் அடுக்கி வச்சு. எனக்கு ஒன்றும் புரியல, எதுக்கு இந்த தண்ணி பாட்டிலா அடக்கி வச்சு, எதுக்கு அடக்கி வச்சு? அப்போ நான் பொறுமையாக இருந்துட்டேன். அடுத்த நாள் அடுத்த நாள் ஒவ்வொரு நாளும் அந்த பாஸ்டர் தண்ணி பாட்டில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கார். மூணாவது நாளும் என்ன சொல்ல சொன்னாங்க, நீங்களும் இந்த தண்ணி பாட்டிலுக்காக என்ன செய்யுங்க. சென்னை எனக்கு இந்த தண்ணி பாட்டிலுக்கு ஜெபம் பண்ணுற பழக்கம்லாம் என்கிட்ட இல்லை. ரைட், ஸ்தோத்திரம், தண்ணியை விட என் ஆண்டவருடைய ரத்தத்தை அதிகமாக நம்புகிறேன். ஸோ தெரியாமல் ஆண்டவர் அறியாது வர்றவர்களுக்கு சம்டைம்ஸ் சில நேரங்கள் எங்கள் சபையில் அது கிடையாது. ஏன்னா வளர்ந்து வரும் பொழுது தண்ணி ஜெபம் பண்ணுறது என்ன ஜெபம் பண்ணுறது அதெல்லாம் நான் பெருசாக ஏற்றுக்கிறது கிடையாது. ஆண்டவரை அறியாத ஜனங்கள் வரும்பொழுது அப்படி செய்யலாம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒரு நாள் இது செய்கிறத நான் என்னால் ஏற்றுக்கிட முடியல, ஏன்னா அது பிப்ளிக்கலும் கிடையாது, வசனத்தினுடைய அடிப்படையில் அது சரியில்லை. அப்போது முடிஞ்ச உடனே ஒரு பிரதர்கிட்ட கேட்டேன், என்னை டிரைவ் பண்ணி கொண்டு வந்த விடுற பிரதர், எதுக்காக இந்த தண்ணி பாட்டில் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னோடனே அவர் சொன்னார், இதை மைக் ஆஃப் பண்ணி சொல்கிறேன், என்ன அன்பு தேவனுடைய பிள்ளைகளை
எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இன்றைக்கு இப்படியும் நடக்குதா? நடக்கத்தான் செய்கிறது. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, இவர்கள் உடன்படிக்கையை மீறுகிறவர்களும் சுவாப அன்பில்லாதவர்களும். அப்படின்னு என்ன அர்த்தம்? பெற்றோருக்கு கீழ்ப்படியில, கணவன் மனைவியை நேசிப்பதில்லை, மனைவி கணவனை நேசிப்பதில்லை, பெற்றோர்கள் பிள்ளைகளை நேசிப்பதில்லை, பெற்றோரே பிள்ளைகளை நேசிப்பதில்லை, சுவாப அன்பில்லாதவர்களுமாய், இணங்காதவர்களுமாய், இரக்கம் இல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். ஒரு பெரிய லிஸ்ட போட்டார். கேஸ் நம்பர் ஒன், எல்லாம் சொல்லுங்க. கேஸ் நம்பர், இவங்கெல்லாம் யார் தெரியுமா? வெளியில் இருக்கிறவளை சொல்லுகிறேன், கடவுள் யாருன்னு உனக்கு தெரியும், தெரியாமல் அல்ல. நீ செய்கிற பாவத்திற்கு ஒத்து போக வேண்டும் என்று நீயே மனிதர்களையும், ஆமென், ஆண்டவருடைய சிருஷ்டிகளையும் உனக்காக கடவுளாக நீ சேர்த்து கொண்டு செய்து கொண்டு அவைகளை வழிபட்டு கொண்டு நீ எல்லா அநியாயத்தையும் செய்யலாம், இவைகளெல்லாம் ஆமென் நம்மளை பார்த்து கொண்டு சும்மா இருக்கும்னு நினைச்சு நீ செய்து கொண்டிருக்கிறாய். அது மாத்திரம் திருச்சபைக்குள்ள இருக்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், உனக்கும் பொய் பேசுவது தவறுன்னு தெரியும், பொறாமை கொள்வது தவறுன்னு தெரியும், பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது பாவம் என்று உனக்கு தெரியும், ஆமென், பொறாமை பாவம் என்று தெரியும், ஆனாலும் சத்தியத்தை அநியாயத்தினாலே அடைக்கு வைத்துக் கொண்டு தேவனுக்கு விரோதமாய் நீ செய்கிற பாவத்தை நீ தொடர்ந்து செய்து கொண்டிருப்பாய் என்றால், கேஸ் நம்பர் ஒன்ல ஆண்டவர் உங்களை என்னவென்று அழைக்கிறார்? துன்மார்க்கன் என்று அழைக்கிறார். எல்லாம் சொல்லுங்க. அது இந்த கேஸ் நம்பர் ஒன்ல குற்றவாளி கூண்டில் இப்ப ஏத்தன பாருங்க இந்த கூட்டம். இந்த கூட்டத்துக்கு ஒரு பேரை சொல்லி அழைக்கலாம்னா என்ன நினைக்கலாம்? துன்மார்க்கன். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. துன்மார்க்கன். ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். எங்களையும் அந்த லிஸ்ட்லையா? எனக்கு தெரியல. நான் வந்து கேஸை வாசிச்சிட்டேன், அவ்வளோதான். நான் வேற கதை கட்டுக்கதெல்லாம் பேசலை. ஆண்டவர் உங்க மேல போட்ட கேஸோட கட்டில் இருக்கக்கூடிய ஆமென் குற்றங்கள் என்ன என்னன்னு ஒவ்வொன்றா நான் வாசிச்சுட்டேன். இதுக்கு மேல நீ ஏத்துக்கிறது ஏத்துக்காது எனக்கு கவலையே கிடையாது. ஆகவே கூட்டம் நம்பர் ஒன், அதன் மேல தேவன் வைத்திருக்கிற தண்டனை என்னன்னு வாசிக்க பார்க்கலாம். ரோமர் எழுதின 1:18 31 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆமென் முதலாவது கேஸுக்குள்ள நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்க மேல வரக்கூடிய தண்டனையின் தீர்ப்பை இப்பொழுது எழுதப்படுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னவா எங்க எல்லாரும் வாசிக்க பார்க்கலாம். 32 இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் சத்தமா சத்தமா வாய் வரலையா? ஏற்கனவே போயாச்சா? இல்ல நல்ல சத்தமா சொல்லுங்க. எப்படி இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரர்களா இருக்கிறார்கள் என்று தேவன், நான் அல்ல, தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பு. ஒரு அல்ல சொல்லுங்க பாக்கலாம். என்ன சொல்ல, நீங்களே சொல்லுங்க, இது சரியான தீர்ப்பா ஓவரான தீர்ப்பா? சொல்லுங்க. என்ன பாஸ்டர், சரியான தீர்ப்பு தானே? பைபிள் அழகா சொல்லுகிறது. தேவன் அவரே சொல்றார், ஜட்ஜே சொல்றாரு. என் அன்பு தேவன், அந்த ஜட்ஜுக்கு முன்னாடி இந்த ஜட்ஜ் யாருமே இன்னைக்கு உலகத்தில் நிக்கவே முடியாது. ஒருவேளை சொல்லுங்க பாக்கலாம். மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்ல சொல்லப்பட்ட நீதி அல்ல இது, பரலோகத்துல எந்த கோர்ட்டினாலும் ஆமென் அதுக்கு மேல போய் வாதிடுவதற்கு ஒரு கோர்ட் இல்லாத அந்த கோர்ட்ல இருந்து நீதிபதி சொல்லுகிறார், இது நீதியான தீர்ப்பு. என் ஆண்டவர் கொடுக்கிற தீர்ப்பு நீதியான தீர்ப்பு. சொல்லுகிறார், துன்மார்க்கனே சத்தியம் என்று அறிந்தும் எத்தனையோ கன்வென்ஷன் கூட்டங்கள்ல பேசப்படுகிற அந்த சுவிசேஷத்தை நீ கேட்டும் உன் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டு நீ செய்கிற பாவத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று நினைக்கிற உனக்கு விரோதமாய் ஊற்றப்பட்டிருக்கிற தேவ கோபாக்கினுடைய தீர்ப்பு என்ன? மரணம். மரணம், மரணம். இது மாத்திரம் ஆண்டவர் சொல்றாரு, இந்த தீர்ப்பு மரணம் என்று அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் என்னவா இருக்கிறாங்க? இன்னொருபடி மேல போய் சொல்றாரு, அவங்களுக்கு தீர்ப்பும் தெரியும். அவங்களுக்கு என்ன தெரியும்? சாவத்தான் போறோம், நரகத்துக்கு தான் போக போறோம்னு சிலருக்கு தெரியும். அதனாலதான் இவனை துன்மார்க்கன் நினைக்கிறேன் நான். போறமே போய் சொல்லுங்க, குடிக்கிறேயா, ஈரல் வந்து செத்து போவ, உன் வாழ்க்கை நரகத்துக்கு போயிருமே, ஆண்டவர் உனக்கு நித்திய ஜீவன் போனா போகுது. அவன் சொல்ற வார்த்தை என்னது? போனா போகுது. இவர்களை கத்த துன்மார்க்கன் என்று அழைக்கிறார். வேண்டாம் பிரதர், வேண்டாம் சிஸ்டர், சர்ச்சுக்குள்ள இருந்து இதை கேட்டுக்கொண்டு சொல்றேன், துணிகரமான ஆமென் பாவங்களை செய்துட்டு போனா போகுது, செத்தா சாகுதுன்னு நினைக்காதீங்க. நரகம் என்பது உங்களுக்கு என்னன்னு தெரியாது, நித்திய ஜீவன் என்பது என்னன்னு உங்களுக்கு தெரியாது.
ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களை நேசிக்கிறதுனால சொல்லுகிறேன், அந்த மரணத்துக்கு தப்புவிப்பதற்காக, இந்த குற்றவாளி கூண்டிலிருந்து விடுதலையாக்குவதற்காக தான் கர்த்தர் இன்றைக்கு என்னை கொண்டு வந்து இந்த கூட்டத்தின் மூலமாய் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ எங்கிருந்து கேட்டுக் கொண்டிருந்தாலும் பரவாயில்ல, நீ துன்மார்க்கனாய் இருந்தால் உன்னை விடுவிப்பதற்கு ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என்ன சொல்லுகிறார்? மரணம் என்று தெரிந்தும் தாங்களும் அந்த தவறை செய்கிறது மாத்திரமல்ல, அவைகளை செய்கிறவளோடு கூட பிரியப்படுகிறார்னா கூட்டம் குடிக்கிற வாட, நம்ம சேர்ந்து குடிப்போம், சேர்ந்து அநியாயம் பண்ணுவோம், சேர்ந்து அக்கிரமம் பண்ணுவோம், சேர்ந்து அடிதடி செய்வோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. தேவனுடைய கோபம் மேல பற்றி எரியும், ஆண்டவருக்கு முன்னாடி நிற்க முடியாது, ஜீவனுள்ள தேவனோடு விளையாடக்கூடாது நாம. Don't play with God. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கேஸ் நம்பர் ஒன்ல நீங்க இல்லை தானே? நான் உங்க முகத்தையே பார்க்கல. கேஸ் நம்பர் டூக்கு போவோம். ஒன்னே இவ்வளவு மோசமா இருக்கு, இந்த டூ யாருன்னு பார்ப்போம். எல்லாம் வெறியோ விபச்சாரமோ வேசித்தனமோ நான் பண்ணவில்லை. அவனோட என் வாழ்க்கையை நான் ஒத்து பார்க்கும் பொழுது, கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது, ஒரு பெட்டரான வாழ்க்கையை நான் வாழ்ற அப்படின்னு நீ சொல்றியாங்க. வா, நீயும் குற்றவாளி ஏண்டு கூண்டுல ஏண்டுற ஆண்டவர். பிரள்ளையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க என்ன செய்யறாரு ஆண்டவர்? நீ வாப்பா, நீ தான் எனக்கு வேண்டும், நீ எங்க ஏறு குற்றவாளி குண்டுல, நீ ஏறு. உன்னுடைய நீதி, நீ நீதிமானா இருப்பதற்கு போதுமானது அல்ல. மறுபடியும் சொல்லுகிற, நீ நீதிமானா வாழ்கிற போல நினைக்கிறாய், ஆனால் உன்னுடைய நீதி சுய நீதியா இருக்கிறதுனால தேவனுக்கு முன்னாடி நின்று நீ நீதிமானை வாழ்வதற்கு உன்னுடைய நற்கிரியைகளோ, உன்னுடைய நற்செய்கைகளோ, உன்னுடைய யோக்கியமான வாழ்க்கையோ கடவுளுக்கு முன்னாடி பரிசுத்தமான வாழ்வைக்க வாழ்வதற்கு போதுமானது அல்ல. வா, நீயும் குற்றவாளி கொண்டு நின்று. நான் என்ன குடிக்கிறேன்னா, ஆண்டவர் சொல்ற அழகா மறுபடியும் வாசிங்க பார்க்கல, இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம். ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி. ரொம்ப அழகா இருக்குல்ல, எப்படி நீ? சரி சரி, ஒன்று பண்ணுவோம், எல்லாம் இப்படி ஆள் காட்டி வரல காமிங்க பார்ப்போம். எடுங்க, இப்படி காமிங்க, சும்மா பயப்படாது, ஒன்றும் எடுக்கல மாட்டேன். ஓட்டு போட்டிங்களா நான் பார்க்க போறேன், ரைட், எடுத்துட்டீங்களா? இப்படி உங்க நெஞ்சில் கை வைங்க பார்ப்போம். இப்போ அந்த வசனத்தை படிங்க. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே அல்லது தீர்க்கிறவளே, வாசிங்க, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடம் இல்லை. நீ வாசிங்க, வாசிங்க, எங்க பயப்படுறீங்க, வாசிங்க, நீ குற்றவாளியாக குற்றமாக தீர்க்கிற எவைகளோ அவைகளை சொல்லு சொல்லு, நீயே செய்கிறபடினால், நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே என்னவா தீர்த்து கொள்ளுகிற? உன்னை குற்றவாளியா தீர்க்கிறதுக்கு வேற யாரும் வர வேண்டாம், உன் வாயே தீர்த்துருச்சு. ஒரு அள்ளியில சொல்லுங்க பாக்கல. இப்ப நீங்க செஞ்சீங்களா, நெஞ்சில கை வச்சீங்கள, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அந்த நீ யாரு? நீங்க தான். எங்க எத்தனை முறை மற்றவர்களோட நம்மளை ஒப்பிட்டு பார்த்துருக்கோம், ஆவிக்குரிய வாழ்க்கைய. அவங்கள விட நான் நல்லா ஜெபம் பண்ணுறேன், அவங்கள விட நான் உபவாசம் இருக்கிறேன், அவங்கள முன்னாடி சர்ச்சுக்கு நான் வந்துறேன், அவங்கள விட நான் அதை செஞ்சிடறேன்னு என்னைக்கு நீங்கள் நினைச்சிங்களோ, கேஸ் நம்பர் டூ உங்கள் தலையில் விழுந்துருச்சு. சரி, கேஸ் நம்பர் ஒன்ல எப்படியோ உள்ள வந்துட்டோம், கேஸ் நம்பர் டூலையுமா உள்ள இருக்கோம் என்ன? எல்லாரும் தலையை கவுத்துட்டு உட்காந்தா எப்படி உள்ளே வந்துட்டோமா? நம்மளும் எத்தனை தீர்த்துட்டோம், எத்தனை பேருக்கு நம்ம தீர்ப்பு கொடுத்துருக்கோம், எத்தனை பேர் நரகத்துக்கு தான் முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க? நானும் கேஸ் நம்பர் டூல போய் உள்ள நின்னுக்கிறேன். ஒரு அல்ல சொல்லுங்க பாக்கலாம். ஆமா, நானும் தப்பிக்க முடியாது, பிரசங்கம் பண்ணிட்டா தப்பிச்சிட முடியுமா? பெட்டர் குற்றவாளி கொண்டு நம்ம எல்லாருமே போய் நின்னுக்கலாம். நாமளும் நிறைய ஊழியர்களை தீர்த்திருக்கோம்ல, நம்ம ஜபத்தில் பர்ஃபெக்டாக இருந்துடுறோமா? வேத வாசிப்பில் பர்ஃபெக்டாக இருக்கிறோமா? தேவனுடைய உறவில் நம்ம பர்ஃபெக்டாக இருக்கிறோமா? இல்லையே. பல நேரங்கள் நான் செய்யாததை இங்கே நின்று நீங்கள் செய்யணும்னு சொல்லும் போதெல்லாம் நான் என்ன செஞ்சுருக்கேன், இந்த ரெண்டாவது கேஸுக்கு நான் மாட்டியிருக்கேன். மறுபடியும் சொல்லுகிறேன், நான் செய்யாத ஒன்றை மேடையில் நின்று கொண்டு பலிவிடத்தில் கொண்டு நீங்கள் செய்ய வேண்டும் என்று உங்களை நான் ஆமென் ஊக்கப்படுத்தும் பொழுதோ அல்லது உங்களுக்கு நான் கட்டளையிடும் பொழுதோ இந்த கேஸ்ல நான் என்ன மாட்டிக்கிறேன் அர்த்தம். அதுக்கு ஒருத்தர் விதிவிலக்கல்ல,
பெற்றோர்கள் பிள்ளைங்களிடத்துல ஜெபம் பண்ணணும்டா, பைபிள் படிக்கணும்டா சொல்றீங்க. எத்தனை தகப்பன்மார் இன்னைக்கு நீங்க பைபிள் படிச்சீங்க? உங்க பிள்ளைகள்கிட்ட சொல்றீங்களா, நீ பைபிள் படிக்கலன்னா நரகத்துக்கு போயிருவானு, பரலோகம் மூடும்னா தினந்தோறும் ஜெபிக்கணும் உங்க பிள்ளைகள்கிட்ட சொல்றீங்கல்ல. என்னுடைய கேள்வி, எத்தனை பெற்றோர்கள் அதை உண்மையா செய்யறீங்க? நீங்க செய்யாத பொழுது உன் பிள்ளைகளை நீ நியாயந்திருக்கிறாய, நீ செய்யாத ஒன்றை சொல்லி அவனை நியாயந்திருக்கும் பொழுது நீ குற்றவாளி அல்லவா? ஏர் எல்லா அப்பமா வாங்க, எங்க ஏறுவோம்? குற்றவாளி கூண்டில் ஏறுவோம். இங்க தீர்ப்பு என்னவா? முதல்ல தீர்ப்பு என்னது? மரணம். இந்த தீர்ப்பை படிக்கலாமா? ஆஹா, இதெல்லாம் பைபிள்ல தான் இருக்கான். எல்லாம் உங்க பைபிள்ல தான் இருக்கு. ஒரு அல்லேலிய சொல்லுங்களேன், சத்தமுறையில சொல்லுங்களேன். ஆசிப்போ, நேரம் பறக்குதே. அம்மன் கேஸ் நம்பர் 2 எல்லாரும் சேர்ந்து படிக்க பார்க்கலாம். இரண்டாவது வசனத்திலிருந்து, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு எதன்படி இருக்கும்? சத்தமா சொல்லுங்க, எதன்படி இருக்கும்? சத்தியத்தின்படி இருக்கும் என்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளை செய்கிறவனே, நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளலாம் என்று. என்னன்னா, இவன் இருக்கான் பாருங்க, இந்த யோக்கியன் தன்னை மற்றவர்களை விட பெட்டர் நினைக்கிறான் பாருங்க. இவனுக்கு கொஞ்சம் நியாய தீர்ப்பு லேட்டா வருது. எப்படி வருது சொல்லுங்க, எப்படி வருது? துன்மார்க்கனுக்கு சீக்கிரம் வந்துருது. அதாவது துன்மார்க்கனுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு கோபாக்கின அப்படின்னு நம்ம படிச்சாலும், நீங்க ஒரு விஷயத்தை நான் விட்டுட்டேன். என்னன்னா, அவனை தேவன் நியாயம் தீர்க்கும் பொழுது எப்படி தீர்க்கிறார் என்றால், அவனுடைய பாவமே, நான் நேற்றுக்கு சொன்ன மாதிரி அவனுடைய அக்கிரமமே அவனை அழிக்க விட்டுருவார். எது? அவனுடைய அக்கிரமம், அவனுடைய அநியாயம், அதுவே அவனை என்ன செஞ்சிடும்? அவன் விபச்சாரம் பண்றான்னா விபச்சாரத்தினால வரக்கூடிய எய்ட்ஸ் நோய் அவனுக்கு வந்து அதுல செத்து போவான். குடிக்கிறான்னா குடிச்சு குடிச்சு லிவர் கெட்டு போய் அதுல செத்து போயிடுவான். நான் சொல்றது புரியுதா? அவனுடைய பாவமே அவன் என்ன செஞ்சிடும்? நியாயம் தீர்த்து விடும். ஆனா இவன் இருக்கான் பாருங்க, ரெண்டாவது கேஸ்ல இருக்கான் பாருங்க, மற்றவனை நியாயம் தீர்த்து கொண்டிருக்கிறவன் மேல கொஞ்சம் ஆண்டவர் பொறுமையா இருக்கிறார், பொறுமையா இருக்கிறார். சத்தியத்தின்படி நியாயம் தீர்க்கிறார். எப்படி? சத்தியத்தின்படி நியாயம் தீர்க்கிறார். என்ன சொல்றாரு தெரியுமா? மூணாம் வசனத்தை மறுபடியும் பார்க்கலாம். இப்படிப்பட்டவைகளை இப்படிப்பட்டவைகளை செய்கிறவைகளை குற்றவாளி என்று தீர்த்தும் அவைகளை செய்கிறவனே, நீ தேவனுடைய நியாய தீர்ப்பு தப்பித்துக் கொள்ளலாம் என்று. என்னன்னா, இவன் ஆண்டவர் உடனே தண்டிக்கல, அதனால இவன் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை ஆண்டவருக்கு பிடிச்சிருக்கு போல இருக்கு, கடவுளுக்கு பிடிச்சிருக்கு போல இருக்கு, அதனாலதான் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்லடா, நாலாவசன் நல்லா சேர்ந்து படிக்க பார்க்கலாம். தேவ தயவு நீ குணப்படும் படிக்கு உன்னை ஏவுகிறது என்று நீ அறியாமல். உன் மேல் ஆண்டவர் நியாய தீர்ப்பை ஊற்றத்தான் ரெடியா இருக்கிறாரு, ஆனா உனக்கு ஒண்ணு புரியாம இருக்கு. நீ நல்லா இருக்கிற, நீ சுகமா இருக்கிற, நீ ஆசீர்வாதமா இருக்கிற, நீ ஐஸ்வர்யத்தோட இருக்கிறதுக்கு காரணம் தேவனுடைய தயவு. உன் மேல தேவன் வச்சிருக்கிற பொறுமை, உன் மேல தேவன் வச்சிருக்கிற நீடிய சாந்தம், இவைகளை நீ அசட்டையாக எண்ணிக்கொண்டு நீ மனம் திரும்பாம மற்றவர்கள் மேல நீ நியாயம் தீர்த்துக்கிட்டே இருந்தா, நான் தான் இந்த ஊர்லயே நல்லவே, நான் தான் இந்த ஊர்லயே யோக்கியம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா, வசனம் 5 சொல்லுது, உன் மன கடினத்திற்கும் குணப்படாத உன் இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய, எல்லாரும் சத்தமா படிங்க பார்க்கலாம், நீதி உள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினி நாளிலே உனக்காக கோபாக்கினி நீ என்ன செஞ்சிருக்க? எப்பா துன்மார்க்கனுக்காவது அப்பப்போ அடி கிடச்சி அவன் அப்படியே காலி பண்ணிடுவார், ஆனால் இவனுக்கு குவிச்சு ஒட்டு மொத்தமாக வைப்பாராமா? எப்படி வைப்பாரான்? நீ இன்னைக்கு நல்லா இருக்க, எனக்கு என்ன குறை இருக்குது, என் பிள்ளைங்களாம் நல்லா வெளிநாட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நல்ல பிஸ்னஸ் பண்ணுறேன், மற்றவங்கள போல பெரிய அயோக்கியத்தனமெல்லாம் பொய்யெல்லாம் பண்ணுறதில்ல, ஆனாலும் நான் நல்லவேன்னு நீ உன்னை நல்லவனாக நினைத்து கொண்டு இருக்கிறாய். ஆண்டவன் சொல்கிறார், இல்லை இல்லை இல்லை, உண்மையில கடவுள் தயவாக இருக்கிறார், இரக்கமாக இருக்கிறார். In fact, உன்னுடைய பெருமை, உன்னுடைய அகந்தை, மற்றவளோடு கூட உன்னை கம்பேர் பண்ணி நீ வாழுகிற அந்த வாழ்க்கையில நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? தேவனுடைய கோபத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்க, மொத்தமா ஒரு நாள் கொடுப்பாங்கிற ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்களேன், ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ரெண்டாவது கேஸ்ல இருக்கிறவங்களாம் சத்தமா ஒரு அல்லையிலே சொல்லுங்களேன். அதையும் கேட்டுருவோம், எங்க முதலாவது கேஸ்ல இருக்கிறவங்கள ஒரு அல்ல சொல்லுங்களா, உசார் ஆயிட்டாங்க என்ன? சரி, ரெண்டாவது கேஸ்ல உள்ள வச்சுட்டேன்ல, ஒரு அல்ல சொல்லுங்க பாக்கலாம். எத்தனை பேர் வசனத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்க?
இங்க பாருங்க, சபைக்குள்ள இருக்கிறவளுக்கு தேவன் சொல்றாரு, தேவனுடைய நீதி நியாயமானது. பைபிள் தெரிஞ்சவனுக்கு பைபிளினுடைய அடிப்படையில் ஆண்டவர் நியாயந்திருப்பார். பைபிள் தெரியாதவனுக்கு அவனுடைய மனசாட்சியினுடைய அடிப்படையில் நியாயந்திருப்பார். இது வசனம் தான் சொல்லுது, அதே அதிகாரத்தில் இருக்கு. அதை நான் படிக்க விரும்பல, வசனத்தை வேணா நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்துக்கிறேன். ரெண்டாம் அதிகாரம் 11 வசனம் படிக்க பார்க்கலாம். தேவனிடத்தில் என்ன இல்லை, பட்சதாபம் இல்லை, பட்சபாதம் இல்லை. அவன் கிறிஸ்தவன், கிறிஸ்தவன் அல்லாதவன் என்ற தேவன் என்ன செய்யல பார்க்கல. என் தேவன் அப்படிப்பட்டவர். ஆனால் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்கள் என்றால், வேத வசனம் தெரியாமல் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், அவர்களை தேவன் நியாயப்பிரமாணம் இல்லாமல் நியாயந்திருப்பார். உங்களை மாதிரி என்ன மாதிரி நியாயம் தெரிஞ்சு, நியாயப்பிரமாணம் தெரிஞ்சு பாவம் செஞ்சாப்போ, நியாயப்பிரமாணத்தினுடைய அடிப்படையில் ஆண்டவர் என்ன நியாயந்திருப்பார். அதனால எனக்கு வசனம் தெரியாது, பைபிள் தெரியாது, இயேசுவை தெரியாதுன்னு சொல்ல முடியாது. தேவன் பட்சபாதம் உள்ளாதவர்ல, ஒரு அல்லிலே சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப இதெல்லாம் விளக்க எனக்கு நேரம் இல்லை, வசனம் போய் வசனமா நான் விளக்குவேன். ரோமர்கள் நிருபம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நிருபம். எனக்கு 3 மாசம் வேணும், தினம் பிரசங்கம் பண்ணம்னா 3 மாசம் பேசினாதான் ரோமர்கள் நிருபத்தை முடிக்க முடியும். அவ்வளவு ரகசியங்கள் இதுல இருக்கு, நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. கேஸ் நம்பர் 2, சன்மார்க்கன். மற்றவளை காட்டிலும் தான் நல்லவன் நினைக்கிறவனையும் பார்த்தாண்டு சொல்லுங்க பாரு, நீயும் ஏறு, ஓ மேல எனக்கு வழக்கு இருக்கு, உனக்கும் கோபாக்கு நீ என்ன செஞ்சிருக்கேன், குவிச்சு வச்சிருக்கேன், ரெடி ஆயிக்கோங்கிறான். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 3வது கேஸ், நான் முதல்லையும் தப்பிச்சிட்டேன், 2வதுலையும் தப்பிச்சிட்டேன், 3வதை பார்ப்போம், இதுலையாவது மாட்டுறீங்களான்னு ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. இது யாருக்கு எதிராக தெரியுமா? 17வது வசனத்தை படிங்க, எல்லாரும் சேர்ந்து படிங்க பார்ப்போம். யாருன்னு பார்ப்போம், நீ அந்த இடத்துல கிறிஸ்தவன் மாத்திக்கிறீங்க. நீ யாரு? 17வது வசனம், எல்லாரும் சத்தமா படிங்க. நீ யூதன் என்று பெயர் பெற்று, யூதன் வச்சுக்கிட்டு நீங்க நினைச்சு அப்ப அது யூதர்களுக்கு சொன்னது சொல்லிவிடாது. அதனால இந்த இடத்துல நீங்களும் யூதர்கள் தான். யாரில்ல, இங்க ஆபிரகாமுடைய பிள்ளைகள். இங்க கையை தூக்கல எப்போ, ஆமென், ஆண்டவர் வந்து இந்த சூம்பின கையை உடையவனை உன் கையை நீட்டுன்னு சொல்ல மாதிரி நான் இப்ப சொல்றேன். இயேசுவின் நாமத்துல உங்க கையை என்ன செய்யுங்க. நிறைய பேருக்கு கை சூம்பி போயிருக்கு போல இருக்க. ஆமே, நான் கேட்கிறேன், யாரெல்லாம் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் ஒரு அல்லையிலேயே சொல்லுங்க பாக்கலாம். அப்படின்னா நம்ம எல்லாருமே ஆவிக்குரிய யூதர்கள். யாரெல்லாம் இருதயம் இருந்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கு அல்லையிலேயே சொல்லுங்க பாக்கலாம். அப்படின்னா நம்ம யாரு, யூதர்கள். சார், இப்போ நீ கிறிஸ்தவன் வச்சுக்கோ, பேர் பெற்றிருந்தோம், வாசிங்க எல்லாரும் சேர்ந்து, நியாய பிரமாணத்தின் மேல் பற்றுதலாக இருந்தோம். நமக்கு எல்லாருக்கும் ஆண்டுடைய வசனத்தின் மேல பற்று இருக்கா? பற்றுதலாக இருந்தோம். அடுத்தது, தேவனை குறித்து மேன்மை பாராட்டுவீங்களா நீங்க? கொஞ்ச நேரம் முன்னாடி ஆமேன், 1 மணி நேரமா யாரை பத்தி தான் மேன்மை பாராட்டணும்? கைகளை உயர்த்தி மேன்மை பாராட்டினீங்களா? பாஸ்ட் உங்களை கூட இருந்து அவனும் மேன்மை, அவரும் மேன்மை பாராட்டினாரா? ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்களா, அல்லேலூயா. பாட்டு பாடணுமா? ஆண்டவரே உயர்த்துறமா? மேன்மை பாராட்டுனீங்களே. நியாய பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டிருக்கீங்களா? கர்த்தருடைய வசனத்தை, உபதேசத்தை கேட்டிருக்கீங்களா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய சித்தத்தை அறிந்தும், அவருடைய சித்தத்தை அறிஞ்சிருக்கீங்களா? இங்க பக்கத்துல பாருங்க, அவருடைய சித்தம் உங்களுக்கு தெரியுமா? ரைட் ரைட். இப்ப குற்றவாளி கூண்டுக்கு போறதுக்கு அடுத்து ரெடி ஆயிக்கோங்க. ஆமென், ஹல்லேலூயா. அறிந்தும் வாசிங்க அடுத்தது, நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கிறாயே. நம்மள மாதிரி நன்மை எது தீமை எதுன்னு வகை இருக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லை. அதுவும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற, வேற எங்கேயுமே இல்லை. அந்த அளவுக்கு பரிசுத்தம்னா என்ன, அசுத்தம்னா என்னன்னு வகை இருக்கிறாயே. நான் தானே பரிசுத்தமானு சொல்றோம். மற்றவர்களை காட்டில நாங்கள் பரிசுத்தம் என்று மாறுதட்டிக் கொள்ளுகிறவளாய் நாம் இருக்கிறோமே. உன்னை, நீ உன்னை குருடனுக்கு வழிகாட்டி ஆகவும், அந்தகாரத்தில் உங்களுக்கு வெளிச்சமாகவும், பேதைகளுக்கு போதகனாகவும், குழந்தைகளுக்கு உபாத்தியனாகவும், சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ். அடுத்தது, நியாயப்பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டமுடையவனாக எண்ணுகிறாயே. இது யாருக்கு எதிராக கேஸ் தெரியுமா? சர்ச்சுக்குள்ள இருக்கிற நமக்கு எதிரான கேஸ். ஒரு அல்லையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். நல்லாதான் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல இருக்கிறவன் துன்மா இருக்கேன், 2வது இருக்கிறவன் சன்மா இருக்கேன், 3வது இருக்கிறவன் தன்னை நீதிமான் என்று நினைச்சுக்கிட்டு இருக்கிறவன். பாஸ்டர், 2 நாளைக்கு முன்னாடி தானே நீங்க நீதிமான் கையை தூக்க சொன்னீங்க, இப்ப தூக்கி மறுபடியும் குற்றவாளி கூண்டுல வச்சா என்ன அர்த்தம்? கவனிங்க, இது முதல் நாள்ல பேசியிருக்க வேண்டியது. ரைட், ஸ்தோத்திரம்.
ஆனால் கத்திர இந்த மாலை வெளியில் திடீர்னு நான் கிளம்பும் போது கதவை ஓபன் பண்ணும் போது ஆண்டவர் இதை நீ பேசினு எனக்கு உணர்த்தினார். என்னுடைய சப்ஜெக்ட் நேற்றைக்கு பேசணுடைய தொடர்ச்சியை கொண்டு போகணும்னு நினைச்சேன். ஆண்டவர் வந்து வேற ஒரு காரியத்தை ஓபன், உடனே இங்க தான் உட்கார்ந்து என் நோட்ஸை எடுத்து நான் பேசி கொண்டிருக்கிறேன். நீ கிறிஸ்தவன் என்று பேர் பெற்றோம், நியாயப்பிரமாணத்தினுடைய உபதேசத்தினால் உபதேசிக்கப்பட்டோம், நம்மை தீமை அறியத்தக்கதான அறிவை நீ பெற்றிருந்தோம், வெளியில் இருக்கிற கூடருக்கு நீ வழிகாட்டி சொல்லிக்கிற, அந்தகாரத்தில் உள்ள அந்த ஜனங்களுக்கு நீ வெளிச்சம் என்று சொல்லிக் கொள்கிறாய், பேதைகளுக்கு நான் போதகன் என்று சொல்கிறாய், குழந்தைகளுக்கு நீ உபாத்தியன் என்று சொல்கிறாய். ஆமென். ஆனால் 21 வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படிக்க பார்க்கலாம். கேஸ் என்ன, கேசனுடைய தன்மை என்ன? இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல், வாசிங்க, களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ, வாசிங்க 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 அடுத்தது, ஆமென், விபச்சாரம் செய்யக்கூடாது இருக்கிற என்று சொல்லுகிற நீ விபச்சாரம், அடுத்தது விக்கிரகங்களை அருவருக்கிற நீ கோயில்களை, நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாயப்பிரமாணத்தை மீறி தேவனை கனவீனம் பண்ணலாம். தேவனை எங்கெங்க கனவீனப்படுறாரு? கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில தான் கனவீனப்படுறாரு. நீங்க கேட்கல, பாஸ்டர் நாங்க எங்க வந்து களவு செஞ்சோம்? களவு செய்யணுன்றதுக்காக பேங்கை கொள்ளையணுன்ற அவசியம் இல்லை. ஒருத்தன் வாங்கின கடனை திரும்பி கொடுக்காம ஏமாத்த நினைக்கிறோம் இல்லையா, அது களவு இல்லையா? நாங்க எங்க விபச்சாரம் செஞ்சிருக்கோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னொரு ஸ்திரீயை நீ இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் சொல்லலையா? நாங்க எங்க கோவில்களை கொள்ளையிட்டு இருக்கோம்? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை தசம பாகங்களை கொடுக்காம பாக்கெட்ல போட்டு வச்சு உன் வீட்டை கட்டுறல்ல, கோயில நீ கொள்ளையிடலையா? நியாயப்பிரமாணத்தின்படி நடக்க வேண்டும் என்று நியாயப்பிரமாணத்தை மேன்மை பாராட்டுகிற நீயே நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து வெளியில் இருக்கிற ஜனங்கள் இவனெல்லாம் ஒரு கிறிஸ்தவனா பைபிளை தூக்கிட்டு இவன் சர்ச்சுக்கு போறானே சொல்லி மற்றவர்கள் நம்மளை பார்த்து தேவன் கனவீனப்படுற மாதிரி பேசுற மாதிரி நம்ம நடக்கல. ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, கேஸ் நம்பர் 3 ல யாரெல்லாம் உள்ள இருக்கும்? மொத்தத்தில் எல்லாரும் போய் தாக்கணும். பொறாம இருந்தா கேஸ் நம்பர் 1, அடுத்தவனை நியாயம் திருத்தீங்கன்னா கேஸ் நம்பர் 2, வேத வசனத்தின்படி நடக்காதவனுக்கு கேஸ் நம்பர் 3. அப்போ ஆண்டவர் ஒருவனை கூட நீதிமானா பார்க்கல, எல்லாரையும். நீ கிறிஸ்தவனா இருக்கட்டும், எந்த மதத்தினரா இருக்கட்டும், நீ யாரா இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய ஆமென் பார்வையில இந்த பூமியில மனிதனாய் பிறந்த நீ கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்திருக்கலாம், நீ பாஸ்டர் பிள்ளையாகவே இருக்கலாம், தேவனுடைய பார்வையில் நீ யார்? குற்றவாளி. கமான், குற்றவாளி கூட வந்து நில்லு, ஆண்டவர் நிக்க வச்சிட்டார் எல்லாத்தையும். The whole humanity, மனுஷ வர்க்கம் முழுவதும் இப்ப எங்க நின்னுகிட்டு இருக்கு? நானும் மேடையில் அமர்ந்திருக்கிற பாஸ்டர்ஸும் நீங்கள் அத்தனை பேரும் எங்க நிக்கிறோம்? குற்றவாளி கூண்டில் நின்று கொண்டிருக்கிறோம், கை கட்டி அவருடைய தண்டனையை எதிர்நோக்கி. தண்டனை என்ன? மரணம். மரணம், பாவத்தின் சம்பளம். ஒரு அல்லிலே சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப எடுங்க பார்க்கலாம், நம் ஜெபத்துக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். ரோமர் எழுதின 3:10 பத்தாவது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து பார்ப்போமா, படிப்போமா? ஆகவே எல்லாரும் குற்றவாளி கூண்டில் போய் நிக்கிறோம். இப்ப வசனம் சொல்லுகிறது, அந்தபடி நீதிமான் ஒருவனாக இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழிதப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாலும் இல்லை. ஒருத்தன் கூட இல்லைன்ட்டார். ஆண்டவருடைய நீதிமன்றத்தில் தன்னை நீதிமான் என்று பறைசாட்டுக்கொள்வதற்கு இந்திய தேசத்தில் இருக்கிற ஒருவனுக்கும் அதிகாரம் கிடையாது. நீ எவ்வளவு பெரிய மனுஷனா இருக்கலாம், இந்திய தேசத்தினுடைய முதல் குடிமகன்ல இருந்து ஆரம்பிச்சு
இந்த தேசத்தினுடைய கடைகோடியில் இருக்கிற மிக சாதாரணமான ஒருவன் வரைக்கும் அத்தனை பேரும் என்னையும் சேர்த்து சொல்லுகிறேன், ஆண்டவருக்கு முன்பாக நாம் பாவிகள், நாம் நீதிமான்கள் அல்ல, ஒருத்தனும் நீதிமான் அல்ல. தன்னை கடவுள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவனையும் சொல்லுகிறேன், அவனும் நீதிமான் அல்ல, அவனும் பாவியா இருக்கிறான். அப்படின்னா எந்த மனுஷனும் உன் பாவத்தை மன்னிக்க முடியாதுன்னு அர்த்தம், உன்னை நீயே காப்பாற்றிக் கொள்ள முடியாதுன்னு அர்த்தம், நீ செய்கிற ஆம்பே புண்ணியங்கள் உன்னை காப்பாற்றாதுன்னு அர்த்தம். எந்த விதத்திலும் உன்னை நீதிமானாக்குவதற்கு இந்த உலகத்தில் இருக்கிற யாரிடத்துல பதில் இல்லை என்று அர்த்தம். கரங்கள் உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமுறையில சொல்லுங்க பார்க்கலாம், Nobody can save you my brother. இந்த சத்தத்தை எங்கிருந்து கேட்டுக் கொண்டிருந்தாலும் சொல்லுகிறேன், சேலஞ்ச் பண்றேன், நீ பாவம் செய்கிறாய், உன் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நீ ஒரு பலியை செய்கிறாய், நீ பலியை செலுத்தி விட்டு வந்து அதே பாவத்தை திரும்ப செய்கிறாய், உன்னால பாவத்திலிருந்தும் பாவத்தினுடைய குற்ற மனசாட்சியிலிருந்தும் உன்னை மாற்றுவதற்கு நீ ஆராதிக்கிற எதுவும் உனக்கு உதவி செய்யாது. கேக்குறீங்களா? ஒரு அல்லையில சொல்லுங்க பாக்கலாம். ஒருவேளை நீ நினைக்கிற மாதிரி பாவ மன்னிப்பு வேணா உனக்கு கிடைக்கலாம், ஆனா உன் பாவம் மன்னிக்கப்பட்டதனுடைய ஆமென் ஸ்தோத்திரம் அந்த நிச்சயத்தையோ, நான் பாவியா இருக்கிறேன் என்கிற உன்னுடைய குற்ற மனசாட்சியையோ உன்னை மன்னிப்பதற்கு இந்த பூமியில ஒரு சக்தி கிடைக்கிடையாது. அதனாலதான் நீ பலி செலுத்திட்டு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் தண்ணி அடிக்கிற இல்லையா? உன் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று நீ காரியங்களை செய்கிறாய், செய்துட்டு வந்து மறுபடியும் எதை தான் செய்யற, அதே பாவத்தை செய்கிறேனா? உன்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்குவதற்கு ஒரு வல்லமை இல்லை என்று நான் சொல்லுகிறேன். ஆனால் இந்த மாலை வேளையில் உனக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன், நரகத்திற்கு அனுப்புகிற அந்த சர்வ வல்லமுள்ள தேவனை தவிர உன்னை காப்பாற்றுவதற்கு வேற ஒருவரும் கிடையாது. உன்னை குற்றவாளியாக தீர்த்து ஆமென் உன் தலையில ஆமென் கோபாக்கினை குவித்து உன்னை நரகத்துக்கு நியாயம் நியாயம் தீர்த்து வைத்திருக்கிற அந்த சர்வ வல்லமுள்ள தேவனாகிய என் தேவனை தவிர உன்னை காப்பாற்றுவதற்கு இந்த பூமியில ஒரு சக்தியுமே இல்ல. அவர் தான் காப்பாற்ற முடியும். யார் காப்பாற்ற முடியும்? பாஸ்ட் காப்பாற்ற முடியுமா? முடியாது. நாங்களும் எங்க நினைக்கிறோம்? உள்ளதான் நினைக்கிறோம். யாரும் காப்பாற்ற முடியாது. ஆணித்தரமா சொல்லுகிறேன், Nobody can save you. யாரும் உன்னை காப்பாற்ற முடியாது. ஒருவேளை கேட்கலாம், அப்ப என்னதான் பதில், எப்படி நான் காப்பாற்ற முடியும், எப்படி இந்த நரகத்திலிருந்து நான் தப்பிக்க முடியும், என் பாவத்தை யார் மன்னிக்க கூடும்? ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் ஜபத்துக்குள்ள வழி நடத்த விரும்புகிறேன். இந்த சத்தத்தை எங்கிருந்து நீங்கள் கேட்டுக் கொண்டிருந்தாலும் உங்கள் வாழ்க்கை ஆண்டவருக்கு நீங்க ஒப்பு கொடுக்கலாம். நீ திருச்சபைக்குள்ளே உட்கார்ந்து இருந்தாலும் இன்னைக்கு சத்தியத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன். இதுவரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஆமென் உன்னை முழுமையாக அர்ப்பணிக்கலாம். இன்றைக்கு முழுமையாக அர்ப்பணி. மறுபடி சொல்ல, கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்துட்டதுனால நீ பரலோகம் போய் விட மாட்டேன். தம்பி கவனிங்க, நீ பிறந்ததுலேருந்தே சர்ச்சுகள் இருக்கலாம், பிறந்ததுலேருந்து வளர்ந்த இடம் சபையா இருக்கிறதுனால நீ பரலோகம் போய் விட முடியாது. எய்தர் நீ துன்மார்க்கலாம் இருக்கலாம், உள்ள இருந்து கொண்டே நீ சன்மார்க்கனா இருக்கலாம், உள்ள இருந்து கொண்டே ஒரு மதவாதியா நீ இருக்கலாமே ஒழிய நீ நீதிமானாய் மாற வேண்டும் என்றால் அவரை தவிர உன்னை யார் நீதிமான் ஆக்க முடியாது. அவர் நீதிபதியாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், நியாயாதிபதி அவர், நியாயமாய் நீதி செய்கிறவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். சர்வ பூமியினுடைய சகல ஜனங்களும், அது டிரம்ப் முதற்கொண்டு அமெரிக்க ஜனாதிபதி பைடனா இருக்கட்டும், அவர் முதற்கொண்டு கடைகோடி மனிதர் வரைக்கும் அத்தனை பேரும் குற்றவாளி கொண்டுல தண்டனைக்கு எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கும் பொழுது உங்களை படைத்த தேவனால் உங்களை தண்டிக்க முடியல. ஆகவே உங்க மேல விழ வேண்டிய அந்த தண்டனையை ஏற்றுக்கொள்ளும்படி அவரே இந்த பூமிக்கு மனிதனாக இறங்கி வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையில நீங்களும் நானும் செய்த துன்மார்க்கத்தையும் சன்மார்க்கத்தையும் ஆமென் நம்முடைய ஆமென் பாவங்களை தன் மேல ஏற்றுக்கொண்டு ஆமென் உங்களை விடுதலையாக்கும்படி அவர் இறங்கி வந்தார். வாசிக்கிற ஒரே ஒரு வசனத்தை எல்லாரும் சேர்ந்து, ரோமர்கள் எழுதின 3:23-24 வசனங்களை வாசிக்க பார்க்கலாம். எல்லாரும், எல்லா சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் பாவம் செய்து சன்மார்க்கனும் சரி துன்மார்க்கனும் சரி மதவாதியும் சரி எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை அற்றவர்களாகி, எல்லாரும் சொல்லுங்க, இலவசமா சொல்ல சொன்னங்க, எல்லாம் சொல்லுங்க, இலவசமா, சத்தமா சொல்லுங்க, எப்படி
சத்தமா தான் சொல்லுங்க. தமிழ்நாட்டில் இலவசம் அப்படின்னாலே ஒரு சிரிப்பு வரணுமா இல்லையா? இது எவ்வளவு சந்தோஷமான விஷயம். இலவசமா என்ற வார்த்தை வெளியில் இருக்கிற ஜனங்கள் உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமான விஷயம். இன்னைக்கு உங்களை இந்த நியாய தீர்ப்புலந்து விடுதலை இலவசமா கொடுப்பதற்கு ஒரு தெய்வம் இருக்கிறார். நல்லா கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். இலவசமாவா? எஸ், இட்ஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ. உன்னுடைய பாவத்தினுடைய மன்னிப்பு உனக்கு இலவசம். கத்தர் சொல்றாரு உனக்கு இலவசம். பா, என் அன்பு தாயே இது இலவசம், என் அன்பு தகப்பனே இலவசம். ஆமென். பாவத்துல உழந்து கொண்டு இதை விட்டு நான் வெளியே வர முடியாது என்று சிக்கி தவிக்கிற உனக்கு சொல்லுகிறேன், உனக்கு மன்னிப்பு இலவசம். இலவசம் எப்படி? இலவசம் எப்படி? இலவசம் இன்னைக்கு அரசாங்கம் நமக்கு ஒன்று இலவசமா தருகுதுன்னா அந்த இலவச பொருளுக்கு ஏற்கனவே விலையை நீங்க கொடுத்துட்டீங்க. You paid the cost for the gift you are receiving. உண்மைதானா பிரதர்? ஆனா ரட்சிப்பு அல்லது பாவ மன்னிப்பு உங்களுக்கு இலவசம்னா அதுக்குரிய விலையை நீங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீதிபதியே கொடுத்துட்டாரு, அவரே கொடுத்துட்டாரு. வாசிங்க, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே. எதனால? கிருபைனா என்ன? தகுதி இல்லாதவன் மேல். சத்தமா சொல்லுங்க, தகுதி இல்லாதவன் மேல் தண்டிக்கப்படுவதற்கு தகுதி உள்ளவன், ஆனால் மன்னிக்கப்படுவதற்கு அவனுக்கு என்ன தகுதி இல்லை? துன்மார்க்கன் மன்னிக்கப்பட தகுதி உள்ளவனா? ஆமென். ஆமென். சன்மார்க்கன் மன்னிக்கப்பட தகுதி உள்ளவனா? நாம் யாருமே மன்னிக்க தகுதி அற்றவர்கள். ஆனாலும் ஆண்டவர் நம்மையும் நினைத்தருளி இலவசமாக தகுதியற்ற நம்மைய கிருபையினால கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பு. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், மீட்பு. சத்தமா சொல்லுங்க, இதெல்லாம் முக்கியமான வேர்ட். என்னது? ஏங்க இப்ப 100,000 ரூபாய் கொடுக்கறேன்னா நீங்க அடிச்சு புடிச்சு வர மாட்டீங்களா? இப்ப கட்டு கட்ட அங்க பணத்தை அடிக்க வச்சிருக்கேன். இப்ப எல்லாருக்கும் ஒவ்வொருத்தரா நான் கொடுக்க போறேன்னு என்ன செய்வீங்க? ஆண்டுடைய பிள்ளைகளை எப்படி இருக்கணும்? சத்தியத்தை கேட்டா துள்ளி குதிக்கணுங்க. நானும் உட்கார்ந்துருக்க முடியாது சில இடங்கள்ல. கேரளாலாம் போய் பிரசங்கம் பண்ணணும் வைங்களேன், நம்மளை பிரசங்கம் பண்ணவே விட மாட்டாங்க. சீரியஸா, கொச்சின்ல நாங்கள பிரசங்கம் பண்ணுவோம், பண்ணா சும்மா கையை தட்டி எல்லாரும் சும்மா டண்டர் டண்டர் ரன்னு வேகமாக போகும். நீங்கள் என்ன அப்படியே உட்காந்துருக்கிய? நீங்கள் குற்றவாளி கூண்டில் உட்கார வேண்டாம். இது அலங்காரம். வெளியில் வர்றதுக்கு தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அற்புதமான செய்தி இலவசமா அவருடைய கிருபையினால அவருடைய மீட்பு. எல்லாம் சொல்லுங்க, யாருடைய மீட்பு? மீட்புன்ற வேர்டு சாதாரண வேர்டு இல்ல, உங்களுக்கு புரியலையே நம்ம தெரியல. மீட்புன்னா என்ன தெரியுமா? ஆமே, நான் அடிமையா குற்றவாளி கூண்டுல நான் மாட்டிக்கிட்டேன், என்ன ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஆகவே அவரே நீதிபதியே தன்னுடைய சொந்த குமாரன் அந்த பூமிக்கு அனுப்பி, நீ போய் ஓ ரத்தத்தை விலையா சிந்தி அவனை ஜாமீன்ல எடுன்னு சொல்லி அவரே தன்னுடைய ரத்தத்தை சிந்தி என்னை மீட்டு என்னை வெளியே எடுத்து உரலிலே சொல்லுங்க பார்க்கலாம், ஆமென், என்னை நீதிமானாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன என்னமா மாத்திருக்கிறாரு? நீதிமான். நீதிமான் என்ன? அவரை போல என்னை மாற்றிவிட்டார். நல்ல உற்சாகமா கைகளை தட்டி அவரை போல என்ன மாத்திட்டாரு, அவரை போல என்ன மாத்திட்டாரு. ஒருபோதும் பாவம் செய்யாதவனாக பாவத்தையும் வாழ்க்கையில அகற்றி விட்டு அவன் மேகத்தை போல தூரமாக்கி முதுகுக்கு பின்னாடி எரிந்து கடலின் ஆழத்தில் போட்டு விட்டு என்னை பாவியாக அல்ல, துன்மார்க்கனாக அல்ல, சன்மார்க்கனாக அல்ல, மதவாதியாக அல்ல, என்னுடைய பெருமைய, என்னுடைய அகந்திய, என்னுடைய வேசத்தனத்தை, என்னுடைய விபச்சாரத்தை, என்னுடைய குடிய கத்தர் மன்னித்து என்னை நீதிமான் என்று அழைக்கிறார். Hallelujah! 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 இன்னைக்கு சேலஞ்ச் பண்ற இந்த மாதிரி ஒரு தெய்வம் இருக்கிறாங்களா? தன்னை போல உன்னை மாற்றி அவரோட உறவாட வைக்க ஒரு தெய்வம் ஒருத்தர் இருக்காரா? கிடையாது. நான் சொல்றேன், இயேசு மட்டும்தானே. இப்போ உங்களுக்கு சொல்றேன், இந்த இயேசுவை நீங்க ஏற்றுக்கிட்டீங்கன்னா நீ குற்றவாளி கொண்டுல இல்லை.
அதனால நாங்கெல்லாம் இப்ப யாரும் எங்க இல்ல, குற்றவாளி கூண்டல் இல்ல, உங்களை ஏத்திட்டு இறக்கிட்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். இப்ப சொல்லுங்க, நீங்க எல்லாம் யார் இல்ல, யாரெல்லாம் இந்த கூட்டத்தில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவர் என் பாவத்தை மன்னியும் என்று கேட்டு அவருடைய ரத்தத்தினால மன்னிக்கப்பட்டு மீட்கப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு நரகம் இல்ல, நியாய தீர்ப்பு இல்ல, நீ குற்றவாளி இல்ல, நீ ஆமென் அவருடைய பிள்ளையாயிருக்கிற, அவருடைய தகப்பனாயிருக்கிறார், அவனுடைய தகப்பனாய் இருக்கிறார். நீ குற்றவாளி அல்ல, அவர் நீதிபதியும் அல்ல, அவர் தகப்பன். நான் யாரு? பிள்ளையாயிருக்கிற. நல்ல உற்சாகமா கைகளை தட்டி என்னை குற்றவாளி கொண்டிருந்து காப்பாற்றின தேவனுக்கு மகிமை, என்னை நித்திய அக்கு ஆக்கினையிலிருந்து என்னை காப்பாற்றினவருக்கு மகிமை, என்னை கோபாக்கினையிலிருந்து விடுதலை ஆக்கினதுக்கு மகிமை, சன்மார்க்கனாய் இருந்த என்னை நீதிமானாக்கினவர், துன்மார்க்கனாய் இருந்த என்னை நீதிமானாக்கினவர், ஒரு மதவாதியாய் இருந்த என்னை நீதிமானாக்கினவர், அவருடைய பிள்ளையாய் மாற்றினவர் என் ஆண்டவராகிய இயேசு ஒருவரே. ஓ ராசா தா ராகா லாகா ராபாகா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். என் சத்தத்தை வெளியிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தாயே தகப்பனே, என் அன்பு சகோதரனே சகோதரியே, உனக்கு ஒரு அழைப்பை நான் விடுக்கிறேன். எத்தனை நாட்களுக்கு நீ துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருப்பாய், சத்தியத்தை அநியாயத்தினாலே எத்தனை நாட்களுக்கு அடக்கி வைப்பாய். இந்த திருச்சபையிலிருந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த சர்வ வல்லமுள்ள தேவன் உண்மையுள்ள தேவன் என்று உனக்கு தெரியாமல் இல்லை, உனக்கு தெரியும். ஆவியாகிய இந்த தேவன், இவர்தான் எல்லாவற்றையும் படைத்தவர் என்றும் அவர் பரிசுத்தமானவர் என்றும் உனக்கு தெரியும். ஆனா நீயோ உன்னுடைய அநியாயத்தினாலே அதை அடக்கி வைத்திருக்கிறாய். நீ பாவம் செய்ய வேண்டும் என்றும், நீ குடித்து வெறிக்க வேண்டும் என்றும், நீ மற்றவர்களை கொள்ளையிட வேண்டும் என்பதற்காக நீயே உனக்கே ஒரு தெய்வத்தை நீ உண்டு பண்ணி அதுக்கு முன்பாக நீ பணிந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் உனக்கு தெரியும் இயேசுதான் உண்மையான தெய்வம் என்று. வேண்டாம், ஆண்டவரிடத்தில் ஓடி வந்து இல்லாவிட்டால் அந்த நீதிபதியினுடைய தண்டனைக்கு நீ ஆளாக வேண்டியதா இருக்கும். இரண்டாவது, நான் ஒண்ணு யாருக்கு தவறு செய்யலே, யாருக்கும் துரோகம் பண்ணலையே, யாரையும் ஏமாத்தலையே என்று மற்றவனோடு உன்னை கம்பேர் பண்ணி மற்றவளை காட்டிலும் நீ நீதிமான் நல்லவன் நினைச்சிட்டு இருக்கையா? உன்னுடைய நற்கிரியைகள், உன்னுடைய அன்னதானங்கள், உன்னுடைய நல்ல செயல்கள் அவன் தேவனுக்கு முன்பாக நீ நிற்பதற்கு போதுமானது நினைக்கிறியா? இல்ல, கடவுள் பரிசுத்தம் உள்ளவர், அவருடைய நீதிக்கு முன்னாடி நீதிக்கு சம்மந்தமே இல்லை. நீயோ நல்லதான இருக்க, எனக்கென்ன வந்துச்சு, ஆண்டவர் உன் மேல இரக்கம் உள்ளவரா இருக்கிறார், தயவுள்ளவரா இருக்கிறார். கோபாக்கினியை குவிச்சு வச்சுக்காத, இலவசமாக உன்னை நீதிமானாக்குகிற இயேசுவனிடத்துல வந்து, இயேசுவே என் பாவத்தை மன்னியும், என் மீறுதலை மன்னியும், என் அக்கிரமத்தை மன்னியும், வீட்டிலிருந்து எழுந்து நின்று கேளு, ஆண்டவர் உன்னை தொடுவாரு. தெருக்கள் நின்று ஜெபம் பண்ணுங்க, எங்கிருந்து அந்த சத்தத்தை கேட்டாலும், கடைகள் இருந்தோம், கடை தெருக்கள் இருந்தோம், இருக்கிற இடத்துல ஒரு நிமிஷம் நானும் ஆண்டவரே பாவியா இருக்கிறேன், மன்னியும். நீ ஒரு கிறிஸ்தவனா இருக்கலாம், கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருக்கலாம், உன் பேர் பீட்டர் இருக்கலாம், ஜான் இருக்கலாம், ஜேம்ஸ் இருக்கலாம், யாக்கோபு இருக்கலாம், அம்மன் எஸ்தர் இருக்கலாம், மரியாள் இருக்கலாம். அதை பத்தி ஆண்டவர் கவலை கிடையாது. நாலு பரம்பரை, அஞ்சு பரம்பரையா நாங்க கிறிஸ்தவர்கள், இந்த சர்ச்சையே நாங்க தான் கட்டி கொடுத்தோம். பெருமை பேசாத, பெருமை பேசாத. ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தின்படி மற்றவளை நடக்க வேண்டும் என்று சொல்லுகிற நீ நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறாயா? நீயும் பாவியா தான் இருக்கிற, நீ ஆண்டவருடைய சமூகத்தில் கைகளை உயர்த்த ஆண்டவர் என்ன மன்னிங்கப்பா, நீங்க என்ன நீதிமான் சொல்லலன்னா என்னுடைய எந்த நற்கிரியைகளும் என்ன காப்பாத்தது, தயவு செய்து என்னை மன்னித்து உன்னுடைய ரத்தத்தினால கழுவி ஆண்டவரே உன்னுடைய ரத்தத்தினால் என்னை மீட்டு என்னை ரச்சித்து என்னை நீதிமான் ஆக்குங்கப்பான்னு தயவு செய்து எங்க இருந்தாலும் இந்த சத்தத்தை என் அன்பு தாய தகப்பனே சகோதரனே சகோதரிய, இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்கு இல்லை, நாளைக்கு வரும்னு தெரியாது, மனுஷனுக்கு எப்போ எது நேரிடும்னு தெரியாது, அதனால இன்னைக்கே ரச்சன் என்னால் இன்றைக்கே அனுக்கிற காலம் இருக்கிற இடத்துல ஒரு நிமிஷம் நீ கண்ணை மூடி இயேசுவே நம் மன்னியும்னு மட்டும் நீ சொல்லு. இப்போ கர்த்தருடைய
அன்பு உன்னை மன்னிக்கும். இப்போ உன்னை பாவத்தாண்டவர் தம்முடைய ரத்தத்தினால கழுவார், உன்னை மீட்பார், உன்னை ரட்சிப்பார், உன்னை நீதிமானா மாற்றுவார், கோபாக்கடியில் உன்னை விடுதலை ஆக்குவார். நீ செய்ய வேண்டியது இருக்கிற இடத்துல உன் கண்களை மூடி, இயேசுவே என்னை மன்னியோ, என்னை மன்னியோ, என்னை மன்னியோ, நான் பாவி ஆண்டவரே, நான் துன்மார்க்கன் ஆண்டவரே சொல்லு. என்னால் இந்த குடியை விட்டு வெளியில வர முடியலப்பா, இந்த கள்ள உறவை என்னால விட முடியல ஆண்டவரே, இந்த பாவத்தை என்னால விட முடியல ஆண்டவரே, என்ன மன்னிங்க, இந்த பெருமையை விட்டு என்னால வெளியில வர முடியல, நான் அழிஞ்சு போக கூடாது, என் பாவத்தில் நான் செத்து போக கூடாது. நித்திய கோபாக்கினைக்கு ஆளான நான் மாறிடக்கூடாது, என்ன மன்னிங்க ஆண்டவரே, உங்க இரக்கம் பெருசு, உங்க தயவு பெருசு, என்ன மன்னிங்க ஆண்டவரே. இந்த சத்தத்தை எங்கிருந்து கேட்டுக் கொண்டிருந்தாலும் நீங்க கேளுங்க ஆண்டவரே, என்ன மன்னியும். ஓகரமரபலமா Thank you, Lord God. Hallelujah. உம்மிரக்கம் உம் தயவு மேலானதே என் உயிரை விட, உம்மிரக்கம் உம் தயவு மேலானதே என் உயிரை விட, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் உம்மையே நான் துதிப்பேன், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் உம்மையே நான் துதிப்பேன், உமது நாமம் சொல்லி கைகளை உயர்த்துகிறேன், உமது நாமம் சொல்லி கைகளை உயர்த்துகிறேன். ஏசையா இரட்சகரே இம்மானுவே, ஓ ஏசையா ஏசையா இரட்சகரே இம்மானுவே. பிள்ளைகளே, திருச்சபைக்குள்ள இருந்தோ திருச்சபைக்குள்ள இருந்தோ வெளியே இருந்தோ இந்த சத்தத்தை கேட்கறீங்க, இயேசு உங்களோட பேசிட்டு இருக்கார். ஆமென். நியாயந்து இருக்கிற அந்த நியாயாதிபதி பேசிக்கொண்டிருக்கிறார். தயவு செய்து வெளியில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்க உள்ளத்தை இயேசப்பாவுக்கு கொடுங்க. வேற விமோச்சனம் இல்லை, வேற வழி இல்லை, வேற வா ஆமென், வேற ஆமென் ஆமென் முகாந்திரம் கிடையாது, இயேசு மட்டும்தான். ஒரு காரியத்தை நான் சொல்றேன், கடந்த வருஷம் பூவன் கோடு அங்க நடந்த இதே கிருபாசனத்து மீட்டிங்ல நான் பேசி கொண்டிருந்தேன். பூவன் கோடு எத்தனை பேர் அங்க வந்தீங்கன்னு தெரியல, யாரோ வந்தீங்களா? கன்வென்ஷன் கூட்டத்தில் பேசி கொண்டிருந்தேன். பேசி முடிச்ச உடனே அங்க பக்கத்துல சர்ச் பக்கத்துல பாஸ்டரோட அந்த அறை இருக்கு, அந்த ரூம் இருக்கு, அங்கதான் நான் தங்கியிருந்தேன். ஒருத்தன் வேகமா ஓடி வந்தேன், என் அறைக்குள்ள புகுந்து என்னை பார்க்கணும், உங்களோட பேசணும், வெளியே அழைச்சி உட்காரு, என்ன பேச, நல்லா தண்ணி அடிச்சிருந்தான், ஃபுல்லாக இருந்தான். சொன்னான், இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு நான் வரலண்ணா, இன்னைக்கு என் இரண்டு குழந்தைகளையும் என் மனைவியும் கொன்னுட்டு நானும் செத்துருப்பேன். என்ன சொல்லியா, என்ன சொல்ல, இன்னைக்கு எனக்கு பெரிய அவமானம் ஏற்பட்டுச்சு. எனக்கு கடன் கொடுத்தவன் இன்னைக்கு வீட்டுக்கு முன்னாடி வந்து ரொம்ப கேவலமாக என்னையும் என் மனைவியும் பேசிட்டான். நேராக வேகமாக போய் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருந்து கடையில் பூச்சி மருந்து, ஃபெர்டிலைசர் கடையில் பூச்சி மருந்து கேட்டேன், அவங்க கொடுக்க மாட்டேன்ட்டான். நேராக மெடிக்கல் ஸ்டோரில் போய் ஆமாம் ஏதோ ஒரு பொய்யை சொல்லி கொஞ்சம் தூக்க மாத்திரைகளை வாங்கி கொண்டு வந்து மனைவிகிட்ட கொடுத்து இன்னைக்கு நம்ம செத்துருவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு குழந்தைகளை கொன்று விட்டு என்ன செஞ்சிருவோம், செத்துருவோம் சொல்லி. இதை நீ என்ன செய், பால்லையா ஆமாம் ஸ்தோத்திரம், எதுலம்மா தயிரில், தயிரில் நான் கலந்து வச்சுட்டு பக்கத்தில் தான் வீடு, இந்த கூட்டத்திலன்னு நல்லா தண்ணி அடிச்சுது, இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே என் பிள்ளைகளுக்கு இந்த தயிரில் இதை கலக்கி கொடுத்துட்டு நாங்கள் ரெண்டு பேரும் தூக்கு போட்டு சாக நின்றிருந்தோம், ஆண்டவர் எங்களோட பேசினார்.
எனக்கு ஆடி போயிடுச்சு. உடனே நம்ம தலைமை போதகரையும் அழைச்சிக்கிட்டு நைட்டு 11 மணி அவங்க வீட்டுக்கே போயிட்டேன். நான் நேரம் அவங்க வீட்டில் போய் உட்காந்து, நீ எதுக்கு சாகணும், எதுக்கு சாகணும், எடு அந்த தயிர் எடுத்து கொட்டிட்டு உட்கார்ந்து அவர்களோட பேசிட்டு இரவு 11 மணிக்கு மேல அவங்கள செபிக்க வச்சு ஆண்டவருக்குள்ள வழி நடத்துறோம். இன்னைக்கு எப்படியும் ஒரு நல்ல சபைக்கு போயிட்டு இருப்பாங்க நான் நம்புறேன். நான் சொல்றேன், நீ சாகணும்ன்ற அவசியமே கிடையாது. ஒரு குடிகார அந்த செய்தியை கேட்டு என்ன செஞ்சான், ஆமென். அடுத்த நாள் செய்தியில வந்திருக்கும், நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கும், ஒரு தகப்பன் தன் 2 பிள்ளைகளை கொன்னுட்டு மனைவியோடு தூக்குல தொங்கினான். ஆனா இந்த நற்செய்தி ஒரு குடும்பத்தை அன்னைக்கு காப்பாத்துச்சு. இன்னைக்கு நான் சொல்றேன், உன்னை காப்பாத்துறதுக்கு தான் இன்னைக்கு ஆண்டவர் எங்களை கொண்டு வந்து இந்த நற்செய்தியை பேசிக்கொண்டு இருக்கிறார். நீ துன்மார்க்கனோ சன்மார்க்கனாகவோ, ஆமென், நீ சாகணும்னு கத்தர் விரும்பல, அவர் உனக்காக செத்துட்டாரே. நீ சாக வேண்டிய அவசியம் இல்ல, அவர் உனக்காக மரித்து விட்டார். ஒன்னே ஒண்ணு, அப்படியே ஜபனெல்லாம் இல்லையே இருப்போம், ஜபித்து கொண்டே இருங்க, நம்ம ஜபம் பண்ணி முடிக்கலாம். எல்லாரும் அப்படி ஜபத்தோடு முழங்கால் படியிடுவோம், ஜபம் பண்ணுவோம். பரலோகத்தின் பிதாவே, அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த கன்வென்ஷன் கூட்டத்தின் 3 நாள் இந்த இரவு ஆராதனை கூடுகையிலையும் கத்தரங்களோடு கூட பேசி ஆண்டவரே, தேசத்தோடு கூட பேசி ஆண்டவரே, ஸ்தோத்திரனுடைய வார்த்தைகளின் மூலமாக கத்தாவே ஒரு புதிய ஜீவனை, ஒரு புதிய வாழ்வை ஆண்டவராய தேவன் தந்திருக்கிற கிருபைக்காக உங்களை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அந்தபடியே நல்லவன் ஒருவனாகிலும் இல்லை, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள். ஆனால் எல்லாருடைய பாவத்தையும் மன்னித்து அவர்களை நீதிமான்களாக மாற்றும்படியாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து இரத்தத்தை சிந்தி நீக்கத்தாவே. யாரெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ, தங்கள் பாவத்தை ஆமென் அறிக்கை செய்கிறார்களோ, தேவன் எல்லாரையும் மன்னித்து இலவசமாக ஆண்டவரே கிருபையினால் பெரிதான மீட்பை தருகிறவராயிருக்கிறீர் என்று சொல்லி, நீ தேசத்தோடும் கூடி வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசியிருக்கிறீர் கத்தாவே. இயேசப்பா, கேட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவரே தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி ஆண்டவரே அசட்டை பண்ணி கத்தாவே அந்த கோபாக்கினைக்கு அந்த நரகத்துக்கு உள்ளாகாத வடிக்கு ஆண்டவரே இந்த நாளிலே தங்களை ஒப்பு கொடுத்து யாரும் ஆண்டவரே அப்பா அழிந்து போகாதபடி, மரணத்தை சந்திக்காதபடி அப்பா ஜீவனை அடைந்து, நித்திய ஜீவனை அடைந்து ஆண்டவரே என்றைக்கு வாழ்ந்திருக்க நம்முடைய வசனத்துக்கு கொண்டு நீர் ஆசீர்வதிக்க முடியாய் நோக்கி ஜெபிக்கிறோம். வசனத்தை பேசினதான கத்துடைய ஆசிரியை தொடர்ந்து பயன்படுத்தும் அந்த யாவரையும் ஆசீர்வாதத்தோடு சமாதானத்தோடு கடந்து போக பண்ணும் எங்களே இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள பரம பிதாவே, ஆமென். சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்று சதாகாலமும் நிலைத்திருப்பதாக என் ஆத்மாவே உள்ளமே பஸ்நாமத்தை ஸ்தோதரே. கர்த்தரே ஸ்தோத்ரி, அவர் சகல புகாரங்களையும் மறவாதே. ஆமே. போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார், போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார், இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார், இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் ஐயமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் ஐயமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன்.
அனைவருக்கும் ஒரு சிறிய உணவு உண்டு. தேவ பிள்ளைகளாய் நீங்கள் புசித்து சந்தோஷத்தோடு கடந்து செல்லுங்கள். நாளை காலை நமக்கு சபை பரிசுத்த ஆராதனை காலை 10 மணிக்கு.